بسم الله الرحمن الرحيم. والعصر، إن الإنسان لفي خسر، إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. ثم بعد، அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக நாங்கள் மஹர் அதுபோல வலிமா சம்பந்தமாக சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். இப்போ இன்றைய தலைப்பு என்னன்னு சொன்னால், அதாவது குடும்ப உறவு, குடும்ப உறவு முதலிரவு சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள், அதாவது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதெல்லாம். மார்க்கம் வந்து என்ன செய்யாது, விலாபாரியா ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காது. ஆனால் அதில் ஒவ்வொரு மதத்தினருக்கும் அந்த சில முதலாவது அந்த திருமணம் முடிச்சு தம்பதியர்கள் இணைகின்ற நாளில் ஒவ்வொரு சடங்கு இருக்கு. அந்த சடங்கு இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்த மாதிரியான ஒரு பகுத்தறிவு பூர்வமான இதுவும் நீங்கள் வேற எங்கேயும் காண மாட்டீங்க. அங்கே வந்து என்ன வைக்கும்னு சொன்னால், கன்னி பெண்ணை சோதிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் கூட இருக்கு. இங்கே வந்து அந்த மாதிரியான சப்ஜெக்ட் என்ன செய்யாது, எதுவும் இருக்காது. மார்க்க ரீதியாக அவனோட வாழ்க்கை சிறந்து போகணும் என்றதுக்கான முன்னேற்பாடுகள் தான் இருக்கும். இன்ஷால்லாம் நாங்கள் அது சம்பந்தமாக இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதில் முதல் அம்சம் வந்து அரபில் வந்து அந்த இதுக்கு சொல்கிறது வந்து பினான்றது. அரபில் வந்து அதாவது குடும்ப உறவுக்கு உடல் உறவுக்கு சொல்கிறது ஜிமான்னு சொல்லி, அந்த அதாவது முதல் நாள் சப்ஜெக்டுக்கு சொல்கிறது மினா. பினா பினாண்டா கட்டிடம், வணங்கிட்டா பினாண்டா கட்டிடம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சொல்லி என்னத்தை காட்டு தெரியுமா, மனைவிக்காக கணவன் கட்டுகின்ற ஒரு கூடாரத்துக்கு தான் இது சொல்றது. அந்த அன்றைய நாளில் இருவரை இணைவதற்காக அவங்களாக தனியாக ஏற்பாடு செஞ்சுக்கின்ற ஒரு கூடாரத்துக்கு தான் அது சொல்றது. அவராக கட்டிடம் கட்டினார்னு தான் சொல்றது. அது வந்து அப்படியே முதல் இரவுக்கு என்ன செஞ்சுட்டு யூஸ் ஆகிட்டு பினான்னு சொல். இப்போ அதுலேருந்தே விளக்குது, கணவன் தான் மனைவிக்கு என்ன செய்யணும், ஊடு கொடுக்கணும், செலவழிக்கணும்ன்றது அந்த பினான்ற சொல்லிலிருந்தே. அது ஒரு மொழி சொல், அதை வச்சு நம்ம ஆதாரம் காட்டிடாது, பினான்னு சொல்லுவாங்க. இதில் முதலாவது அம்சம், நாங்கள் அதாவது அந்த இதை வந்து அக்குதினிக்கால சேர்க்கிறதா வலிமான சேர்க்கிறதாண்டு இந்த தலைப்புகளை கொண்டு வந்து மணமகளை அலங்கரித்தல். ஏன்னா மணமகளை அலங்கரிக்கிற நோக்கம் வந்து கணவனுக்கு தேவையான விஷயத்துக்கு, கணவனோட சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கே ஒழிய எங்கே ஊரலகத்துக்கு இல்லையே. அதனால் இதை வலிமால கொண்டு வைக்காம இதில் கொண்டு வைக்கிறதா பொருத்தமானது. அப்போ மணமகளை அலங்கரிக்கலாமா, பெண்கள் பார்க்கின்ற அளவில், பெண்கள் கூட்டம் அப்போ வலிமா நடக்கிறதுலாம் அலங்கரித்து வைப்பாங்க. அப்போ பெண்கள் பார்க்கின்ற அளவில், பெண்கள் பெண்களுடைய ஏரியாவில் மணமகளை அலங்கரித்து வைக்கலாமா இஸ்லாமிய முறைப்படி, அதாவது அந்நியர்களை ஒப்பிட்டு இல்லாமல் சாதாரணமாக அலங்கரித்து வைக்கலாமான்னு பார்த்தா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னது, அலங்காரத்துக்கு எந்த விதமான தடையும் மணமகளை பெண்கள் பார்க்கின்ற அளவில், மகரங்கள் பார்க்கின்ற அளவில் அலங்கரித்து வைக்கிறதுல எந்த தடையும் இல்லை. நான் அதோடு அந்த செய்திகளும் அதோடு சம்மந்தப்பட்ட சில செய்திகளையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையில் அலங்காரங்கள் கொஞ்சம் வசதிகள் இருந்தால் நல்லம் என்று நினைச்சாங்க. பொதுவாகனவர் சஹீஹ் புகாரில் 5161 இலக்கம், ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் இத்தஹத்தும் அன்மாதா. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்குறாங்க, நல்ல அழகான விரிப்புகள் உங்கள்கிட்ட இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல அழகான பட்டு விரிப்புகள் உங்கள்கிட்ட இருக்கிறான்னு கேட்குறான். சஹாபாக்கிற காலத்தில் அதை நினைச்சி பார்க்கல, சொன்ன உடனேயே அண்ணாலான அன்மார் அல்லாவின் தூர் அது எங்கள்கிட்ட எங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஜாபிர் திருப்பி சொல்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி சொன்னால், இன்னஹா சத்தக்கூன், அது உங்களுக்கு கிடைக்கும், வணங்கிட்டா உண்டாகும்ன்றாங்க சொன்னாங்க. இவருக்கு மட்டுமல்ல, அது என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதான் இப்போ இல்லாது விட்டாலும் பிற்காலத்தை என்ன செய்யும், அது உருவாகும். அந்த மாதிரி சூழல் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு வருமென்ற மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவன் ரசூலுல்லாஹி எதை கேட்டாங்க, ஆபரணத்தையும் டிசைனையும் கேட்கல, ஒரு அலங்காரமான ஒரு விரிப்பு அது உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்கன்னா, ஒரு நம்ம படுக்கை அறையை அலங்கரித்து வைக்கிறதோ அந்த இடத்தை அலங்கரித்து வைக்கிறதோ தவறில்லைன்றது என்னது, அதுலேருந்து விளங்கு உண்டு. ரெண்டாவது சஹீஹுல் புகாரியில் 5162 இலக்கம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அதாவது இதுவும் நாங்கள் வந்து அதாவது வலிமாவோட சேர்க்க முடிஞ்ச ஒரு செய்தி தான். ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா உறவுகளில் ஒருவர் வந்து அன்சாரி ஒரு அறம் முடிச்சுட்டார், அன்சாரி ஒரு சகோதரர் திருமணம் முடிச்சுட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரார், ஃபகால நபியுல்லாஹ், அப்போ வந்து அது அமைதியாகி அந்த இடம், அந்த இடம் என்னது அமைதியாகி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான், யா ஆயிஷா, ஆயிஷாவே மா கான மஆகும் லஹு, பாட்டு ஒன்றும் இல்லையான்னு கேட்குறாங்க. சும்மா அப்படி கேட்குறாங்க, லஹு பண்ணுறது தான்,
பாட்டு என்ன வேடிக்கையான விஷயங்கள் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அன்சாரர்களுக்கு வந்து என்னது இந்த மாதிரியான வேடிக்கைகள் நல்ல விருப்பமே அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் புகாரில 5162 இலக்கத்துல வருது. இதுவும் என்ன சொல்றதுன்னா கல்யாணம் என்ற ஒரு சத்தமா என்ன செய்யணும், இருக்கணும், விளங்குற அளவுல இருக்கணும் என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விஷயம். பாட்டு என்னோட எங்களுக்கு மியூசிக்கோட சேர்த்த ஞாபகம் வரும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து சினிமாவோட ஒரு செக்ஷன் என்னது இல்ல, அதனால வாயால படிக்கிறது அங்க ஞாபகம் வரும். இத இது ரெண்டாவது செய்தி. அடுத்த சஹீஹ் புகாரில நான் இது சொல்றதெல்லாம் அலங்கரித்தல், நம்ம வேடிக்கையான விஷயங்களை திருமணத்தை செஞ்சுக்கிறதெல்லாம் மார்க்கத்துல தடை இல்லை. அடுத்த சஹீஹ் புகாரில் 5164 இலக்கத்துல ஆயிஷா ரஜியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அதாவது மணப்பெண்ணை அலங்கரிக்கிற சம்பந்தமான தனியான செய்தி. ஏற்கனவே சொன்னது இடத்தை அலங்கரிக்கிறது, கொஞ்சம் விசேஷமாயிருக்கிறது கூடுமான்றது. அடுத்த சஹீஹ் புகாரில் 5164 இலக்கம் ஆயிஷா ரஜியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்னா இஸ்தஆரத் மின் அஸ்மா கிலாதத் ஃபஹலக. இது வந்து அதாவது கல்யாணத்தோடு சம்பந்தப்பட்ட செய்திகளாட்டி கூட ஒரு தேவையான விஷயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், இரவல் வாங்கலாம். தேவையான விஷயம் என்ன சொல்லுவோம், சாப்பாடு ஒரு அத்தியாவசியமான விஷயம். மாலையெல்லாம் தேவையான விஷயம் இல்லை, ஆனால் மாலையை அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து இரவல் வாங்கினாங்கன்ற ஒரு செய்தி என்ன செய்து சஹீஹுல் புகாரியில் வருது, 5164 இலக்கம். அப்போ அந்த செய்தி எங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இரவல் வாங்குறது என்னது ஒரு அத்தியாவசியம், ஒரு மாலை ஒன்று இரவல் வாங்குறதுனா தவறில்லை. ஆனால் இரவல் வாங்குறேன்னு சொன்னதுக்காக வேண்டி நம்ம வந்து என்னது அதுல மிதமிஞ்சு போற அளவுக்கோ அல்லது கண்ட கண்டவங்கள்ட்ட எல்லாம் வாங்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆயிஷா ரதியெல்லாம் யார்ட்டு வாங்குறாங்க, அவரை தாத்தா இருக்குது. அஸ்மா ரதியெல்லாம் வண்ணாட்டுனா வாங்குறாங்க. அப்போ சொந்த உறவுக்குள்ள நம்ம இரவல் வாங்கிக்கிறது மாத்திக்கிறது. ஆனா சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா கன்ஃபார்மா நம்ம இரவல் வாங்குறத விரும்ப மாட்டாங்க, ஆனா சமாளிக்க முடியாம தருவாங்கன்னு தெரிஞ்சாலும் போய் கேட்கறது. தரமாட்டாங்கன்னு தெரியும், அவர் தர விருப்பம் இல்லைன்னு தெரியும், கேட்டா தராம இருக்கலாம் எடுத்துக்காங்க. என்ன செய்யறது போய் கேட்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்து கொள்ளாமல் சாதாரண அளவில் என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஒரு மாலையை வாங்கி தன்னை அலங்கரிச்சுக்கிறது தவறில்லை. இது திருமணத்துக்கு என்னதுல வரல, ஆனா இரவல் வாங்கலாம்ன்றது என்னது அதுலேருந்து நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு செய்தி. அது நீண்ட செய்தி, நான் சுருக்கமாக மட்டும் தான் என்ன செய்யறேன், சப்ஜெக்டுக்குரியதை மட்டும் சொல்லிட்டு போறேன். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா அந்த 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 அதம் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அந்த மாலை காணாமல் போயிருக்கு. அந்த மாலை என்ன செஞ்சிருது காணாம போயிருது. காணாம போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி அனுப்புறாங்க, அந்த மாலை எங்க காணாம போச்சுன்னு தோழர்களை தேட அனுப்புறாங்க. தேடாங்க போனா அவங்க வந்து என்னது தண்ணி இல்லை, தொழுக கிடைச்சிட்டு ஒரு அசுரம் கிடைச்சிருந்தீங்க இல்லை, தண்ணி இல்லை. அவங்க பாக்குறாங்க என்னது தொழுவிட்டாங்க, உழுவும் இல்லாம தயமும் இல்லாம என்ன செஞ்சுட்டாங்க தொழுதுட்டாங்க. தொழுதுட்டு ரசூல்லாங்கிட்ட வந்த பிறகுதான் ஆயத்து தயமும் மேலும் தயமும் குர்ஆன் வசனம், உங்களுக்கு அதாவது தண்ணி இல்லாட்டி தயமம் செய்யுங்கன்னு குர்ஆன் வசனம் இறங்குது. உடனே உசைத் இப்னு ஹுதைர் என்ற நபி தோழர் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, ஜஸாகில்லாஹு கைரா, அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல கூலி என்னது வழங்குவானாங்க. ஜிசாக்கல்லா கைரா வந்த இடத்துல இது உண்டு, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி வழங்குவானாங்க. உங்களால எந்த ஒரு சோதனை வந்தாலும் இல்லா ஜல்லாஹுலக்கு மினு மஹரஜா, அல்லாஹுத்தால் அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு ஒரு என்னது ஒரு பரிகாரத்தை அல்லாஹுத்தால் ஆக்கி விடுகிறான். முஸ்லிமீன பரக்கா, முஸ்லிம்களுக்கு அதுல ஒரு பரக்கத்தை என்ன செய்து ஏற்படுது அப்படின்னு உசைத் சொன்னதா ஒரு செய்தி வருது. இப்ப இதுல மாலை இரவல் வாங்கினதுக்கான ஆதாரம் இருக்கு. அடுத்த சஹீஹுல் புகாரியில 2628 இலக்கம் ஐமன் ரதியல்லாஹு அன்ஹு, உம்மு ஐமன் அல்ல ஐமன் ரதியல்லாஹு அன்ஹு, ஒரு நபி தோழர். அவர் சொல்றாரு, தஹல்துல ஆயிஷா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிற்பட்ட காலத்துல நான் அவர் அடிமையா இருந்தவர், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல சென்றேன். வஅலைஹா திர்உ கித்ரி, ஒரு கொட்டனான உடுப்பு. திர்உ கித்ரின்னு சொல்றது வந்து கொஞ்சம் ஹார்டான உடுப்பு. திர்அன்றது பொம்பளை உடுக்கிற டிரெஸ்ஸுக்கு சொல்லுவாங்க, கேடயத்துக்கும் சொல்லுவாங்க. திருக்கித்திரன்றது கொட்டு நாள் ஆனா ஆனா கொஞ்சம் சாஃப்ட் அல்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு உடுப்பு உண்டு. இந்த உடுப்பை உடுத்துட்டு இருக்கிறாள் முழுசா மறைச்சு அப்படி உடுத்துட்டு இருக்கிறார். தமிழ் ஹம்சதி தராகும், அது வந்து ஒரு 5 திருகம் இருக்கும், அது வந்து ஒரு 5 திருகம் அளவுக்கு இருக்கும். அன்றைக்கு கொஞ்சம் பெருமதி தான் அது. ஃபகால, அப்ப அவ சொல்றா, இர்ஃபா பஸ்ரக இலா ஜாரியத்தி உந்து உரையிலேயா, நம்மளோட வீட்டுல வேலை செய்யறோம், அதான் கைதியா கைதி செய்யப்பட்டு நம்ம வீட்டுல வேலை செய்யறோம். எவ்வளவு கைதிகளுக்கு உரிமை இருந்தீங்கன்னு பாருங்க சரியா. இருந்துச்சு மணப்பெண்ணாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதை என்ன இரவல் வாங்குவாங்க. எதே இந்த மாதிரி ஒரு உடுப்பு, இந்த அடிமை பொம்பளை உடுக்க ஏலான்றா,
இந்த டிரஸ் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன ஒன்று இருந்துச்சு, மணப்பெண்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக அந்த உடுப்பை என்ன செய்வாங்க, இரவல் வாங்கிட்டு போவாங்க. இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. அங்க வந்து அலங்கரித்தல் என்றது அளவு விளங்குது, அலங்கரித்தல் என்றது பெரிய படாடவமா இருக்கல என்னொன்று விளங்குது, வீண் வெறியமாக்குற அளவுக்கு இரவல் வாங்கலாம்ன்றது விளங்குது, இரவல் வாங்கலாம்ன்றதும் விளங்குது. அதே நேரத்துல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இருந்த பணிவு அந்த அந்த நிமிஷத்துல பாருங்க, ஒரு வேலைக்காரி உடுக்கிறாங்க உடுத்திக்கிறா அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ். ஆனா இன்னொரு செய்தி என்னன்னா, மணப்பெண் வந்து என்ன செய்யலாம் அதுல வருது அப்படின்னு சொன்னா, துகையனு பில் மதீனா, அதாவது மதீனால அலங்கரிக்கப்படுகின்ற மணப்பெண்கள். அப்ப மணப்பெண் அலங்கரிக்கலாம்ன்றது விளங்கு. இப்ப ஆனா காலம் போக போக மனுஷனுக்கு என்ன செய்யும், வசதி வர வர சீப் உடுப்புகள் எனக்கு ஒதுக்கப்பட்டுக்கிட்டு போகும்ன்றது விளங்கு. என்ன மார்க்கரீதியா தடை இல்லை, ஆனா அவட உள்ள என்ன செய்யல, இந்த உடுப்பை ஏத்துக்கிறது இல்லை. மார்க்கரீதியா ஒரு உடுப்பை விரும்பி விரும்பாமிக்கிற பிரச்சனை இல்லை, ஆனா அந்த அடிமை பெண்ணுடைய அந்த மனம் வந்து ஏத்துக்கிறது இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு சரி வராதுன்னு நினைக்குது. அதை கூட மணப்பெண்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல உடுத்திக்கிறாங்கன்னு வருது. உண்மைதானே, அந்த ட்ரெஸ் இன்றைக்கு மணப்பெண் கொடுப்பாங்களா, வீட்டுல கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்தா வீட்டுல கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மணப்பெண்ன்றது அந்த நிலைமை வந்து தலகில என்ன செஞ்சுட்டு மாறி போய் இருந்த பாக்குறோம். எப்படியோ வசதிக்கேற்ப அலங்காரம் செய்வது என்னது பிழை இல்லை, ஆனா பெருமை அடிக்கிற மாதிரி நம்ம எங்களை விட்டா ஆளில காட்டுறதுக்கு மாதிரியான டெக்கரேஷன்ல என்ன செய்யக்கூடாது. இயற்கையை செயற்கையா மாத்துற மாதிரி டெக்கரேஷன் நடக்கும், இயற்கையை சேர உடல் ரீதியாக மாத்தம் காட்டுறது, உடல் ரீதியா வேறொரு அழகு காட்டுறது, மெருகூட்டுறது, பொய்யாக நடந்து கொள்றது, முடிய தூக்கி ஒசக்க கட்டி வச்சிருந்தது, இது மார்க்கெட்ல தடை விளங்கிட்டா. அடுத்து இந்த பூவை கொடுத்து வச்சு விடுறது, பூவை கொடுத்து வச்சு விடுறது, இந்த மாதிரியான டெக்கரேஷன்கள் வித்தியாசமா காட்டுறது இந்த தடை. அடுத்தது வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் வந்து முழுமையான பாதுகாப்பு இருக்கணும், அங்க வந்து அஜ்னபிகள் வராம இல்லை என்று சொன்னா அந்த அலங்காரத்தை என்ன செஞ்சு விடும், தவிர்த்து கொண்டு வரணும். கார்ல போகல அபாயோட போறாங்க, இறங்கினோடனே அலங்காரம் ஓகேன்னு சொல்லி அவங்க வந்து அங்க ஹோல்ல என்ன செஞ்சிடறாங்க, இருப்பட்டிருக்காங்க. பார்த்தா வாரம போறோம் எல்லாரும் ஓகே. சிலவங்க எப்படி சொன்னா, அஜ்னபி யாரும் வர மாட்டாங்க, கேமராமேன் வரலாம். அஜ்னபி யாரும் வர மாட்டேன், கேமராமேன் மட்டும் என்னது இங்க உள்ள ஒரு மாதிரி, கேமராமேன் மட்டும் என்ன செஞ்சிடலாம் வந்துட்டு போகலாம்ன்ற மாதிரி எவ்வளவுலாம் இருக்குது. அல்லது அஜ்னபி யாரும் வரக்கூடாது, மாப்பிள்ளை மட்டும் எல்லாருக்கும் மகரபி, மாப்பிள்ளை வந்திருப்பாரு அவர் எல்லாருக்கும் மகரபி, எல்லா பெண்களும் எந்த சகோதரிகள் மாதிரி என்ன செய்வாரு ஸ்டேட்ல இருந்துருப்பாரு. இது மாதிரியான விஷயங்கள் இருந்தா அலங்காரமே என்ன செய்யணும், தவிர்க்கப்பட வேண்டும். மத்தபடி அலங்கரிப்பது தவறல்ல. அவ்வளவுதான் சுருக்கமா என்ன செய்யலாம் இந்த விஷயத்துல சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு லைவான ஹதீஸ் ஞாபகப்படுத்திக்கணும், முஸ்னத் அகமதுல 27471 இலக்கம். நீங்க கேள்விப்பட்டக்கூடிய செய்தி இது. அதாவது இந்த செய்தி எப்படி வருதுன்னு சொன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து திருமணத்துக்காக அழைக்கப்படுறார். திருமண நாள், ஒன்று சேர்ற நாள், அந்த நாள்ல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை ட்ரெஸ் பண்ணின நாதான். அதுல அஸ்மா பின்த் யசீதும் வருது, அடுத்து அஸ்மா பின்த் உமைசனும் வருது. நான் ட்ரெஸ் பண்ணினேன் என்று சொல்லி அஸ்மா, ரெண்டுல ஒரு அஸ்மா, நான் தான் ஆயிஷா ரதியில் அவங்களை ட்ரெஸ் பண்ணினேன், அவங்களை அழகுபடுத்தினேன் அப்படின்ற ஒரு செய்தி. அழகுபடுத்தின பின்னால அந்த இடத்துல சில பெண்கள் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பால் இருந்துச்சு, பெரிய குடம் குடமா எதுவும் எனது பெரிய பெரிய பாத்திரங்கள் எதுவுமே இருக்கல, சாதாரணமா ஒரு பால் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டு அதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, வெக்கத்தால தலையை குடிச்சுக்கணும், அங்கே எடுக்கவில்லை அப்படின்னு வருது. அப்ப அஸ்மா ரதியல்லாஹு சொல்றாங்க, எடுங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் நான் பார்ப்பாங்க, இவன் கணவர் லெவலில் அங்கே பாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கையை என்ன செய்வானா தட்டவானா கூட ஆயிஷா ரதியல்லாஹு எடுத்து குடிச்சாங்க. அப்புறம் நானும் எடுத்து குடிச்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எல்லாருக்கும், நீங்களும் குடிங்கன்றாங்க. குடிக்கவங்களை அவங்க சொல்றாங்க, நான் அஸ்தஹி, எங்களுக்கு இது வானா அப்படின்னு, எங்களுக்கு இது வானா அப்படின்னு சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜ்மா அன் ஜுஹும் வ கதிபா, பொய்யையும் பசியையும் மறைக்க வானான்றாங்க. பொய்ய பசியோட என்ன செய்வானா, பசி இருக்குது உங்களுக்கு, அதை பொய்யோட என்ன செய்வானா மறைத்து விட வேண்டாம். அப்போ உடனே அங்குள்ள பெண்கள் கேட்கிறாங்க, அதாவது பொய் வந்து பொய் எழுதப்படும், சின்ன பொய்யா இருந்தா சின்ன பொய் என்ன செய்யும் எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு அழகான ஒரு செய்தி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்றதுக்கு அதாவது ஆதாரபூர்வமான அறிவிப்பால் வரிசை இல்லை. இது நிறைய இடத்துல என்ன செய்வாங்க, இந்த திருமண சம்பந்தமா பேசுற டைம்ல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அலங்கரிக்கப்பட்ட செய்தியை, இந்த செய்தியை நிறைய சொல்லுவாங்க. புகாரி முஸ்லீம்ல சில அறிவிப்புகள் வருது, அது உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு ரூமான் ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா அவங்க தாயார் அழைத்து அவனது மூத்த கழுவி விட்டது, தலையை மாறி விட்டது, அந்த செய்தி வருது. மத்தபடி அஸ்மா பின் யசீத் அல்லது அஸ்மா பின் துமைஸ் இந்த மாதிரி அலங்கரிச்சதாகவும், அவங்க பால் பங்கிடப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிதான் வரக்கூடிய இந்த செய்தியில, முஸ்னத் அகமதுல வரக்கூடிய இப்ப நான் சொன்ன அறிவிப்புல அபு ஷத்தால் அப்படின்னு ஒரு அல்வாராரு, இவரை பத்தி எந்த விதமான தகவலும்
இல்ல, நம்பகத்தன்மை சம்பந்தமான மனநத்தன்மை சம்பந்தமான தகவல் இல்ல. அதே முஸ்னத் அகமதுல 27591 இலக்கத்தை ஒரு செய்தி வருது. அதுல ஷஹரி குண ஹவுஸ் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் வராரு. அவர் ரெண்டாவது அறிவிப்பாளர், அவர் பலகீனமானவர். மூணாவது தபரானியில இமாம் தபரானியில சஹீர் என்ற புத்தகம் இருக்குது. அந்த மூஜமுஸ் சஹீர்ல வர இதே ஹதீஸ் வருது. மூன்றாவது அறிவிப்பாளர் வரிசை, அதுல அதம் இப்னு மன்சூர் அல் ஹிஜ்ரி என்ற அறிவிப்பாளர் வராரு. அவர் அறியப்படாதவர், யாருண்டே அறியப்படாதவர். அப்ப இந்த ஹதீதுக்கு மூணு அறிவிப்பாளர் வரிசைக்குது. இந்த மூணு அறிவிப்பாளர் வரிசையும் என்னது, பலகீனமானவைகள். அப்ப இதை ஆதாரமா நாங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இதை எதுக்கு ஆதாரமா வைப்பாங்கடா, பொண்ணு வீட்டுல சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றது விளங்கிட்டாரு. ஏன் பால் பண்ணிட்டாங்களா இல்லையா, அவ வலிமா வேற இது வேற தானே, ரெண்டு சாப்பாடு கொடுக்கலாமா இல்லையான்றதுக்கு எங்கேயாவது ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கு இந்த செய்தி என்ன செய்வார்கள், ஒரு ஆதாரமாக வைப்பார்கள். இது பலகீனமான ஒரு செய்தி. அடுத்தது வந்து இது முதல் அம்சம். ரெண்டாவது வந்து, நாங்கள் ஏற்கனவே வலிமா பத்தி படிச்சுட்டோம், ஆனாலும் நான் இந்த தலைப்பை பின் போட்டது காரணம் உங்களுக்கு நான் நேரத்தோட சொன்னேன், வலிமா வந்து சேர்ந்த பின்னால கொடுக்கணுமா, சேர முந்தி கொடுக்கணுமான ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால சேர்ந்தலோட சம்பந்தப்பட்ட தலைப்புன்றதுனால அதை எங்க கொடுக்கும், சேர்ந்த பிறகு வலிமா கொடுக்கணுமா சேர முந்தி கொடுக்கணுமா என்றத இப்போ மனம் தொடர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, நேரடியான எந்த செய்தியும் உங்களுக்கு ஹதீஸ்களில் காண இல்லாத சேர முந்தி கொடுத்ததா வணங்கிட்டா, கணவனும் மனைவியும் சேர முந்தி அதாவது வலிமா கொடுத்ததாக எந்த செய்தியும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ரசூலான காலத்துல அந்த வலிமா என்றது இவங்க சேர்ந்துட்டாங்கிறதுக்கு இன்ஃபார்ம் பண்ற மாதிரியான நிலைப்பாட்டில் தான் என்ன செஞ்சு எல்லா ஹதீஸ்களும் வந்திக்கிறது நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் அதுக்கு முந்தி சேர முந்தி கொடுப்பதற்கு தடை எதுவும் என்ன செய்யலை, ஹதீஸ்களை பார்க்கல. வாஜிப் கொண்டு ஆகுறன்னு சொன்னா அதுக்கு வந்து நேரடியாக ரசூலாங்கட ஒரு ஓர்டர் இருக்கும், ரசூலாங்கட நேரடியான ஒரு ஓர்டர் இருக்கும். திருமணம் என்பதும் திருமணுக்கு சாப்பாடு கொடுக்குறன்ற வளமையும் ரசூலாங்களுக்கு முந்திருந்து இருக்கக்கூடிய வளமை. திருமணமும் திருமணத்துக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய வளமையும் ரசூலாங்களுக்கு முந்திருந்து இருக்கக்கூடிய ஒரு வளமை. அப்படி ஒரு வளமையை ரசூலாங்க ஒழுங்குபடுத்துறதுனா டைமை சொல்லிக்கணும், வளைதானே இதுக்கு முந்தி நீங்க என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, இது போற கொடுக்கக்கூடாது, ஒழுங்குபடுத்தணும். அப்படி இல்லாம ரசூலாங்களும் வளமையா நடந்த மாதிரி நடந்துட்டே போறாங்கன்னு சொன்னா இது வளமேன்னு எடுக்கலாமே ஒழிய சுண்ணத்தை இதுக்கு மாத்திரம் செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யலாது, எடுக்க முடியாது. முதல் ஆதாரம். ரெண்டாவது, வமல்லம் யுஜிபி தாபத்த பக்கத்து அசல்லாக ரசூலா, யாரு வலிமாவுக்கு பதிலளிக்கவில்லை அவர் அல்லாவுக்கும் உடைய தூதருக்கு மாற்றம் செய்து விட்டார். இப்போ ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு, சேர முந்தி வலிமா கொடுக்குறாரு, வரமாட்டேன்னு சொல்லல, ஏன் நீங்க என்ன சேரல அப்படின்னு அப்படி அதை ஒரு ரீசனை சொல்லி எங்களுக்கு மறுக்க இல்லாத கட்டம் என்ன செய்வதில்லை உருவாகும். காரணம், சேர்தல் சேராமல் இருத்தல்ன்றது அவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுல சந்தோஷம் என்ற ஒரு பகுதி இல்லை, அவர்கள் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்து விட வேண்டும் அப்படி என்ற ஒரு பகுதி என்னது இல்லை ஹதீஸ்ல எங்கேயோ சந்தோஷமாக இருத்தல் என்ற ஒரு பகுதி காரணம் இல்லை. ஏன்னா செலவு பார்க்கறாங்க, மாதாவிடாய் நாளா இருந்தா மனைவிக்கு மாதாவிடாய் நாளா இருந்தா அவங்களுக்கு சேர இல்லாத என்ற ஒரு வாதம் வச்ச உடனேயே இல்ல, சேர்தல் அங்க நோக்கம் என்னது சந்தோஷமாக இருத்தல் தான் நோக்கம், அதுவும் இல்லை ஹதீஸ்ல வந்து என்னது அதை எங்களுக்கு காணல, சந்தோஷமாக இருத்தல் தான் நோக்கம் என்ற செய்தி எங்களுக்கு என்ன செய்யறாரு, காணுகிறார். அதனால நாம ஒரு முடிவுக்கு வரலாம், எப்படி தெரியுமா, பார்த்தா செய்திகளை பார்த்து அவங்களுக்கு வழங்கும், அதாவது சேராக வலிமா கொடுத்த மாதிரியான செய்தி உங்களுக்கு தேட இயலா. எல்லாம் என்ன உண்டோ பொதுவா வந்திருக்கும், சேர்ந்தாங்களா இல்லையாண்டு தெரியாத மாதிரி பொதுவா வந்திருக்கும், அல்லது சேர்ந்த பின்னால வலிமா கொடுத்தாங்கன்ற மாதிரியான செய்திகள் தான் வந்திருக்கு. ஆனா சேர்ந்த முக்கியத்துவப்படுத்தி அதை டிரெக்ட்லி காட்டி வந்திருக்காது, வலிமா கொடுத்தாங்கன்ற மெசேஜ் சொல்றதுக்காக வேண்டி அந்த டீடைல்ஸ் வரக்குள்ள இது வரும். மத்தபடி இப்படித்தான் கொடுக்கணும், மத்த மாதிரி கொடுத்தா வலிமா இல்லை அதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்ற லெவல்ல உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அதனால நாங்க எப்படி வழங்கலாம்னா, சேர்ந்துட்டு கொடுப்பாராக இருந்தால் அது நல்லது என்ற இடத்துக்கு நாங்க என்ன செய்யலாம், வரலாம். ஏண்டா நம்ம வந்து ஏற்கனவே இந்த சைடுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஹதீஸ்களை பாக்குற டைம்ல நாங்க அதுதான் என்ன செய்யணும், நான் நிக்க வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லி காட்டுறேன் பாருங்க. அதாவது ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னேன் அகதினிக்காக வந்து முடிஞ்சிட்டு சேர்தல் லேட் ஆகலாம்ன்றது, முதல்ல அதுக்குரிய ஏற்கனவே ஆதரவு சொன்னாலும் இது ஒரு புதிய ஒரு செய்தி என்ன, 1187 இலக்கம் சஹீஹ் புகாரில வருது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கஸா நபியும் மினல் அம்பியா, நபிமார்களில் ஒருவர் யுத்தம் செஞ்சார், யுத்தம் செய்ய போகல ஃபகாலுல் கௌமி தன் சமுதாயத்துக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா, லா யத்பஅனி ரஜுலும் மலக புது அம்ராத்தின் வஹு யுரீது அன் யப்னிய பிஹா வலம் யப்னி பிஹா, அதாவது அகதினிக்கா பண்ணி ஒரு பெண்ணுடன் உறவு கொள்கின்ற உரிமையை எடுத்துவிட்டு இன்னும் அதை உறவு கொள்ளாமல் இருக்கக்கூடியவரும் என்னை தொடர வேண்டாம் விளையாட்டானே அப்படின்னு அர்த்தம் என்ன, அக்குதுனிக்கா நடந்துச்சு, இன்னும் அவங்க ரெண்டு பேரும் சேரல, யாரும் ஜிஹாதுக்கு என்னோட அவங்க யாரும் என்ன செய்வானா வரமானான்றார, கூடாதுக்கு இல்ல. ஆனா இவர் ஜிஹாதுக்கு வந்தாலும் என்ன செய்யும், மனைவிட ஞாபகம் தான் என்ன செய்யும், இருந்து கண்டிருக்கும் என்றதால ஜிஹாதுல ஒரு தூய்மையான எண்ணங்கள் கூட இருக்கணும் என்றதால இவர் வரமானம் என்றாரு. இதுல ஒன்று விளங்குது என்று சொன்னா லேட் ஆகுது, அக்குதுனிக்காவும்
சேர்தலும் லேட் ஆகுறன்ற தன்மை என்ன செய்யுது, இதுல வளர்ந்து ரசூலுல்லாஹி இதை ஒரு உதாரணமாக சொல்றாங்க. அப்ப அது ஒரு தடை இல்லைன்றதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி. ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செய்தியில நீங்க பாருங்க, சஹீஹ் புகாரில 5160வது இலக்கம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எப்போ வலிமா கொடுத்தாங்கன்ற செய்தி என்ன செய்யல, விடுஞ்சு கொடுத்தாங்களா பாலா கொடுத்தாங்களா அப்படின்னு வலிமா கொடுத்தாங்கன்றது கன்ஃபார்ம். எப்போ கொடுத்தாங்கன்ற இல்லை. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, தசவோஜனின் நபியூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியூர்ல என்ன முடிச்சாங்க, ஃபஅதத்னி உம்மி ஃபஅத்கலத்னி அத்தார், என் தாய் வந்து என்னை வந்து வீட்டுக்குள் அழைத்து சென்றால், ஃபலம் யர்னி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹன், நபி அவர்கள் லுஹா நேரம் என்னிடத்தில் வந்த பொழுது நான் திடுக்கிட்டேன் அப்படின்றாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்னது லுஹா நேரத்தில், அப்ப எந்த டைம்ல நடந்துருக்கே, 8 மணி 9 மணி 10 மணி, அப்ப இதுல வந்து வலிமா எப்ப கொடுத்தாங்கன்னு என்ன செய்யல வரல. அப்ப சில வேலை அன்றைக்கு என்ன செஞ்சுக்கலாம், வலிமா நடந்திருக்கலாம். இதுல வந்து ஆயிஷா ரதியல்லாஹு செய்தியில வலிமா எப்ப நடந்த ஆதாரம் இல்ல, பொதுவா தான் வருது. ஆனா லுஹா டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்கன்ற செய்தி மட்டும் என்னது, இந்த இந்த செய்தி நாங்கள் எடுக்கலாம், வலிமா எப்படின்னு வரல. அந்த சஹீஹுல் புகாரியில 5159வது இலக்கத்துல வருது, அனஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஃபியா ரதியல்லாஹு செய்தி. சஃபியா ரதியல்லாஹு செய்தியில நாங்கள் நல்லா தெளிவா பார்த்தோம்னு சொன்னா, அதுல கன்ஃபார்மா விளங்குது என்னன்னு சொன்னா, ஆயிஷா அதாவது சஃபியா ரதியல்லாஹு முடிச்சு சேர்ந்த பின்னால் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, வலிமா கொடுத்துக்கிறாங்கன்றது நல்லா அந்த அறிவிப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா என்ன செய்யுது விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தங்கினார்கள், 3 நாளைக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, வலிமா கொடுத்தாரு. 3 நாளைக்கு பின்னால் தான் என்னது அந்த வலிமா கொடுத்தாங்கன்ற மாதிரியான செய்தி, அதாவது பைன ஹைபர் வல் மதீனா தலாத்தன் யுப்னா அலைஹி பி ஸபியா இத்துஹுய், 3 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அங்கே இருந்தார்கள் அப்படின்னு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துலயும் சேர்ந்த பின்னால தான் வலிமா கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற செய்தி அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு வருது. ஃபதஅவுது முஸ்லிமீன இலா வலிமத்தி, அதன் பின்னர் நான் என்ன செஞ்சேன், முஸ்லீம்களை வலிமாவுக்கு அழைத்தேன். இப்போ சஃபியா ரதியல்லாஹு செய்தி என்ன விளங்குன்னா, இணைந்த பின்னால வலிமா கொடுத்துக்கிறாங்க. ஜெய்னப் ரதியல்லாஹு செய்தியில சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சேர்ந்த பின்னாலையும் கொடுத்துருக்க வாய்ப்பைக்கு முன்னாலையும் கொடுத்துருக்க வாய்ப்பைக்கிற மாதிரிதான் ஹதீஸ்ல வந்திருக்குது அப்படின்ட்டு விளங்குறதுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஆனா தெளிவா நீங்க நோக்கினீங்கன்னா, சேர்ந்த பின்னால என்ன செஞ்சுக்கிறாங்க, வலிமா கொடுத்துக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். பாருங்க சஹீஹ் புகாரில் 5166வது இலக்கம், அனசுல்லாம் சொல்றாங்க, ஹிஜாபுடைய வசனம் எப்ப இறங்கிச்சது எனக்கு என்னது தெளிவாக தெரியும் என்றுட்டு, நபி அவர் உக்கான அவ்வளமா உஞ்சில பி முபுத்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஸைனப் பின்த் ஜஹஸ், ஸைனப் பின்த் ஜஹஸோடு ஒன்று கூடிய நாளில் தான் இந்த வசனம் என்ன செஞ்சுச்சு இறங்கியது அப்படி என்று சொல்லி அந்த செய்தியில வருது. அஸ்பஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹா அரூசன், நபி அவர்கள் மணமகனாக காலை பொழுது அடைந்தார்கள். அப்படி என்ன செல்வது, அன்றைக்கு ஒரு நாள் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் ரதியல்லாஹு அன்ஹு இணைந்து விட்டார்கள், மணமகனா காலை பொழுது அடைகிறாங்க, ஃபதல் கௌம மக்களை வலிமாவுக்கு அழைத்தார்கள் அப்படின்னு வருது. அந்த தொடர்ச்சியான செய்தியில தான் வருது, அந்த கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள போறதுக்கு ஏலாம் இருந்துச்சு காரணம் இவங்க பேசிக்கிட்டு இருந்தது. இது சில இடங்கள்ல தனியா வருது, சில இடங்கள்ல தனியா நபி அவர்கள் ஜெய்னப் ரதியல்லாஹு வீட்டுக்குள்ள போகாம இவங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆயிருந்தது, போகாம இருக்கிறதுக்கு இவங்க பேசுறது காரணம் ஆயிடுச்சு. அதை நினைச்சவங்க சிலவங்க என்ன நினைச்சாங்கடா, வலிமா பிரச்சனைக்கு நடந்துட்டு ஜெய்னப் ரதியல்லாஹு சேர்றதுக்கு என்னது அப்ப லேட் ஆகிருக்குது, அப்ப வலிமாவுக்கு போறோம் என்ன செய்யலாம் சேரலாம். ஆனா அப்படி இல்லை, இந்த செய்தி தொடர்ச்சியா வருது. அஸ்பஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரூசன், நபி அவர்கள் காலை பொழுதில் மணமகனாக இருந்தார்கள், வலிமா கொடுத்தாங்க. இரண்டாவது தடவை ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, ஜெய்னப் ரதியல்லாஹு வீட்டுக்குள்ள நுழைகிறாங்கன்றதுதான் அந்த செய்தியில விளங்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த செய்திகள் எல்லாம் அக்குது நிக்கா பொறவு வலிமாண்டு நடந்த சேர்ந்த பின்னால் தான் வலிமா கொடுத்த மாதிரியான செய்திகள் வருது, சிலது பொதுவாக வருது. அதே நேரம் வலிமா சேர்ந்த பின்னால் தான் வலிமா கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த இயலாம். ஏண்டா வலிமாவும் அந்த வலிமா என்ற வளமை வந்து ரசூலான காலத்துக்கு முந்தி இருந்தே இருக்கக்கூடிய ஒரு வளமை, வலிமான்ற வளமை வந்து ரசூலான காலத்துக்கு முந்தி இருக்கக்கூடிய வளமை, அதை இப்பதான் வைக்கணும் என்று சொன்னா ரசூலாக நேரடி ஓடர் என்ன செய்யணும் உண்டு பண்ணணும். மத்தபடி இருந்தா பல் அம்ரு ஃபீஹி ஸா, அதாவது அதுல எங்களுக்கு விரும்பின மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், அதை நடத்தி கொள்ளலாம் என்றது நாங்க விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹு அலம். அடுத்தது வந்து அதாவது மனைவியிடத்தில் செல்கின்ற பொழுது சில இஸ்லாம் சில ஒழுங்குகள் சட்டங்கள் சொல்லி, இதுல வந்து அதாவது முதலாவது செய்தி கையை பிடிச்சி கொண்டு வைத்து தந்தை யார் என்ன செய்வாரு, மாமனார் கொண்டு வைத்து வீட்டுக்குள்ள விடுவார். இவர் என்ன அப்பாவி மாதிரி, இவனால என்னன்னு இவருக்கு இது சம்பந்தமா இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமா எதுவும் போறதுக்கு பயம் மாதிரி என்னது இவரை பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு மனைவியிடத்துல விட்டு
சிலவங்க தந்தையே முடிய பிடிச்சி அப்படின்னு ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். நான் அது தெரியாது, கேள்விப்பட்டேன். அப்பா கொண்டு வைத்து வீட்டில் விடுவது, அல்லது வந்து இப்படி சேர்த்து விடுவது, அக்குதுனிக்கால எவ்வளோ சேர்த்து விட்டாச்சு, அதுக்கப்புறம் கை கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் என்னது சேரணும் கை கொடுத்து விடுறது, இப்படி எல்லாம் நடக்குது. இதை மார்க்கம் அப்படின்னு செஞ்சாங்கடா, முடி பிடிச்சிடனா மார்க்கம் தான் அது பிள்ளை. மற்றபடி என்னது மனை கணவன் அந்த மாமனார் வந்து அப்படி நடந்து கொடுத்து சேர்த்து விடுறதுனா மார்க்கம் என்று செஞ்சாங்கடா பிள்ளை. வளமைக்கு அதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா மார்க்க ரீதியாக பிள்ளை இல்லை, விளங்கிட்டா அவங்களோட குடும்பத்தை ஒரு சந்தோஷத்துக்கு அப்படி செஞ்சாங்கன்னா மார்க்க ரீதியாக பிள்ளை. இது மார்க் இப்படி செஞ்சா தான் ரெண்டு பேரும் சேர்ந்ததா ஆகும், இல்லாட்டி அக்கிரிக்கா அல்லன்னு நம்பிக்கையில செஞ்சாங்கடா அது என்னது, அது வந்து மார்க்கத்துடைய ஒரு பகுதியாக என்னது செஞ்சாங்கடா பிள்ளை. இது எந்த அடிப்படையில் நடந்துட்டு வரதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இஸ்லாமிய வழிமுறை உண்டு, அல்ல இஸ்லாமிய வழிமுறை இப்படி தான் செய்யணும்ன்ற ஒரு வழிமுறை உண்டு அதில் இல்லை. இதில் கணவன் அதாவது அறைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே சில இஸ்லாம் ஒழுக்கங்கள் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி சில ஒழுக்கங்களை சொல்லுவாங்க. அதில் ஒன்று நான் சொல்லணும், என்னோட சொன்னால் ஒன்று முடி பிடிச்சி, முடி பிடிக்கிறனா அது சொல்கிறது முடி பிடிச்சி துவா போகுது. இது சுரன் அபூ தாவூத்தில் வரக்கூடிய செய்தி, 2160 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அதாவது இதான் தசவோஜாஹதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் திருமணம் முடித்தால் அவிஷ்தரா ஹாதிமன் அல்லது ஒரு வேலைக்காரனை வாங்கினால் ஃபல்லிய குல் அல்லாஹுமின் யஸ்அலுக்க ஹைரஹா வ ஹைரமா ஜபல் தஹாலே ஓதுபிக்க மின் ஷர்ரிஹா வ மின் ஷர்ரிமா ஜபல் தஹாலே. அதாவது யாழ் இவருடைய இவருடைய ஹைரையும் அதே போல என்னது இவருடைய ஹைரவுட்டை கேட்டு அதே நேரத்தில் இவருடைய சரை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்யும் சொல்லட்டும். வைதஷ்தரா பஹீரன் அல்லது என்னது ஒரு மிருகத்தை வாங்கினால் ஒரு பிரயாண இதை வாங்கினால் பள்ளி அகுதுபி திருபத்தி சினாமி அவருடைய இது இருக்கிற செதில் திமிழ் திமிழை பிடிச்சி அவர் சொல்லட்டும். அதாவது வள்ளியுக்குள் மித்ததாலி இதே மாதிரி ஒரு துவா என்ன செய்யட்டும் சொல்லட்டும்னு ஒரு அறிவிப்பு வருது. இதில் வந்து சில அறிவிப்புகளில் கூடி வருது அப்படின்னு சொன்னால் முன்னெட்டி ரோமத்தை என்ன செய்யட்டும் பிடிச்சி இந்த துவாவை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி கூடி வருது. இப்போ இந்த செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அறிஞர்கள் இந்த ஹதீஸை வந்து சஹி என்னென்னு செஞ்சுக்கிறாங்க, நிறைய நிறைய அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து சஹியான ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ் சஹியாக இருந்தாலும் ஒரு ஒரு பெண்ணை கேவலப்படுத்துகிற மாதிரி என்ன செய்யாதது அமையாது அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வாலம் இதில் முஹம்மது இப்னு இஜ்லான் என்ற அறிவிப்பாளர் வாழார், முஹம்மது இப்னு இஜ்லான் இவரை இவர் வந்து சில இவர் இவருடைய விஷயத்தில் நிறைய அறிஞர்கள் வந்து முரம்படுறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி இவர் வந்து அபூ ஹுரைரா விஷயத்தில் பலகீனமானவர், நாஃபியுடைய விஷயத்தில் பலகீனமானவர் அப்படின்னா அவரால் அவர் வழியாக வரக்கூடிய அறிவிப்புகளை பலகீனமானவர் என்றார். ஆனால் ஃபத்துல் பாரியுடைய முன்னுரையில் சொல்லக்குள்ள எப்படி சொல்கிறாருன்னா பிஹி மக்காலும் மின் கபிலி சூயி ஃபிலஹி மனநல ரீதியாக இவற்றொரு பிரச்சனை என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு. இவர் தான் இதில் வாரவர் எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாரா செய்தால் லா யுஹர்ரிகூ அசைக்க மாட்டார்கள், இஷாரா செய்தால் விரலை நீட்டினாங்கன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டார்கள் அசைக்க மாட்டார்கள் ஒரு செய்தி வருது, அசைக்க மாட்டார்கள் வரக்கூடிய செய்தியில் இவர் தான் வாரார். முஸ்லீமில் 12 இடங்களில் இவர் வாரார், ஆனால் 12 இடங்கள்லையும் முஸ்லீம் வர ஆதாரமாக என்ன செய்யலை எடுக்கலை, ஆதாரமாக பதிவு செய்யலை. எப்படி பதிவு செஞ்சாங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு துணை ஆதாரமாக என்ன செஞ்சுக்கிறாரு இவரை குணந்திக்கிறாங்களே ஒழிய காரணம் இவர் இயற்கையில் பலகீனம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால் அல்லாஹ்வாலம் இந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியினர் பலகீனம்ன்ற ஒரு முடிவுக்கு சில அறிஞர்கள் வந்திருக்கிறார். அதான் சரியாகவும் என்ன செய்து படுகிறது இது சுருக்கம், மற்றபடி நிறைய அறிஞர்கள் சரியாகிக்கிறாங்கன்ற செய்தியும் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுட்டேன். ஆனால் இந்த முகமது இப்னு இஜ்லான் விஷயம் கருத்து முரண்பாடு உள்ள விஷயம்ன்றதுனால அது வந்து எனது அவருடைய மனன பிரச்சனை இருக்கிறதுனாலையும் இந்த பலகீனம் என்று சொல்லுவதுதான் பொருத்தமானது அல்லாஹ்வு அஆலம். அடுத்தது வந்து மூஜமுல் அவ்சத்தில் 4018 இலக்கத்தில் இன்னொரு சப்ஜெக்ட் வருது, திருமண அறைக்குள்ள நுழைஞ்சா 2.5 தொழுவுறது, 2.5 தொழுவுற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு, கணவன் மனைவிக்கு தொழுவிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று வருது. அதாவது எப்படி என்ன சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க كان يعلمهم اذا دخلت المراه على زوجها يقوم الرجل فتقوم من خلفه فيصلي على ركعته. அதாவது ஆண் தொழுவிக்கணும், பொம்பளை பின்னால நிக்கணும், 2 ரகாத் என்ன செய்யணும் தொழணும், அதுக்கு பின்னால அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ அஹ்லி வ பாரிக் லி அஹ்லி அப்படி அந்த ஃபீ மரஸத்தஹும் மின்னி வர்ஸுக்னி மின்ஹும் அல்லாஹும்ம இஜ்மா பைனனா மா ஜம்அத ஃபீ கைன் வ ஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா கைரி. இது ரெண்டா ஒன்னு முடிபுடி சொல்றதுவா, அதுக்கு அப்புறம் என்னது தொழுது பின்னால் ஒரு ஓதனதுவா, யாரெல்லாம் எங்களை சேர்த்தா நல்ல விஷயத்துல சேர்த்துவை பிரிச்சா அதாவது கெட்ட விஷயங்கள்ல பிரிச்சுவை என்று துவா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள துவா தான். ஆனா இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையை காட்டினார்கள் என்கின்ற இந்த செய்தி வந்து பலகீனமான செய்தி. இதுல ரெண்டு பலகீனம் இல்லை, ஒன்று அலி இப்னு ஹுசைன் இப்னு வாக்கைத் ஒரு அறிவிப்பாளர் வாரார், இந்த அறிவிப்பாளர் செய்த இவர் பலகீனமானவர். அடுத்து அத்தா இப்னு சாஹிப் என்ற ஒரு வாரார், இவர் பலமானவராக இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து
குழப்ப நிலைக்கு ஆளாகும். குழப்ப நிலைக்கு ஆளாகிற அறிவிப்பாளர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா இருப்பாங்க, வயசு போனதுனால ஏதாவது பிரச்சனையும் நடந்ததுனால பெரிய ஒரு டென்ஷன் நடந்ததுனால குழப்பமாகி ஆரம்பத்தில் அறிவிச்சது புறம் அறிவிச்சதுலாம் என்ன செய்யாது விளங்காத அளவுக்கு மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பாளர்கள் அத்தாயிக்கும் சாயும் ஓடுவேன். எனவே இந்த ரெண்டு மேனது பலகீனமான செய்திகள் இது இஸ்லாமிய ஒழுக்கத்துக்குள்ள என்ன செய்யாது வராதுன்னா வரணும். அதே நேரம் ஒருவர் தொடர் நினைச்சாருண்டா தவறு இல்லை, இப்படித்தான் செய்யணும்னு நினைக்காம ஒரு ஆள் தொடர் நினைச்சாருண்டா மார்க்க ரீதியானது தவறு இல்லை. ஒருவர் எந்த நேரத்துல என்ன செய்யலாம் தொழலாம், இஸ்லாம் அதை தடை செய்யவில்லை. அதுபோல அதாவது மனைவியோட இணைகின்ற நேரத்தில் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு துவா சொல்லி தருது. எத்தனை பேருக்கு அது பாடமும் தெரியாது. சஹீஹுல் புகாரில் 5165 இலக்கம் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமலவ் அன்ன அஹதஹும் யகூலு ஹீன யதி அஹலவ், தன் மனைவியிடத்தில் போகும் உறவு கொண்ட நேரத்தில் உங்கள் ஒருவர் இப்படி சொன்னால், பிஸ்மில்லா பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபனி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மாரசத்தன, யா அல்லாஹ் என்னை விட்டு ஷைத்தானை தூரமாக்கு, எங்களுக்கு தருவதை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு, எங்கள் குலத்தை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு. இப்படி சொன்னால் சும்மா குத்திர பைனஹுமா ஃபி தாலிக அவ் குதிய வலது, இவருடைய இந்த உறவால் அண்டைக்கு நடக்கின்ற உறவால் அதான் விஷயம் முக்கியம். ஃபீதால் அண்டைக்கு எந்த துவாவை சொல்லி அவர் உறவு கொள்றாரோ அண்டைக்கு நடக்கின்ற உறவால் குழந்தை எழுதப்பட்டிருந்தால் அப்ப 10 நாள்ல ஒரு நாள் மறந்து அதால குழந்தை இருந்தா என்னது இந்த துவா என்ன செய்யாது அர்த்தம் உள்ளதா ஃபீதாலிக்கேன்னு வருது. அன்னைக்கு துவா சொல்லப்படுகின்ற நாளில் அல்லாஹ் குழந்தையை நிர்ணயித்திருந்தால் லம் யதுர்ரஹு ஷைத்தானும் அபதன், எந்த ஒரு ஷைத்தானும் அந்த குழந்தையை தீண்டாது. அப்படி என்னது ஒரு நாள் தீண்டான் செய்தி வருது. இந்த இதை எப்படி வழங்குறேன், ரெண்டாவது முதல் விஷயம் என்ன வழங்கணும், ஃபீதால் இப்ப நாங்க வந்து உறவு கொள்ள நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுல வச்சு குழந்தை எழுதிக்கிறாரு எங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு எழுத இப்ப நான் சொன்ன நாள்ல அதன் மூலம் அல்லாஹு தால குழந்தை எழுதி இருந்தான் சொன்னா அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், நான் 5 நாள் மறந்துட்டேனே 10 நாள் சொல்லிக்கிறானேன் ஆறுதல் என்ன செய்யலாது படையலாம், எந்த நாள்ல குழந்தைங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டீங்கன்னு தெரியாது. அப்படி சொல்லப்பட்டிருந்தால் எது செய்தாலும் தீண்டாது. இதை நாங்க எப்படி வழங்கணும் தெரியுமா, இது வந்து சில அறிஞர்கள் உடல் ரீதியாக தீண்டாது, ஏண்டா மன ரீதியா செய்தா எப்படி என்ன செய்வான் தீண்டத்தான் செய்வான், உலகத்துல எல்லாரையும் செய்தா என்ன செய்வான் வழிகெடுக்கத்தான் செய்வான். அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவர் என்ன துவா சொல்லி இருந்தாலும் சரி செய்தானுடைய அந்த வசுவாசத்தை என்ன செய்யலாது தப்ப இயலாது அப்படி என்று அதனால உடல் ரீதியானதான் வழங்கப்படுத்துறாங்க. ஆனால் அல்லாஹுவாலம் இது வந்து மன ரீதியான விஷயம் என்று சுருக்கமா விளங்கலாம். எப்படி விளங்கலாம் தெரியுமா, அதாவது சைத்தான் வசுவாசம் உண்டாக்குவான் ஆனா ஒரு நாள் இவனை வழியட்டு போக வைக்க முடியாது. வழங்கிட்டான உங்களுக்கு, அவன் வசுவாசம் உண்டாக்கினாலும் இவன் மன ரீதியாக என்னது அந்த குழப்பங்கள் உள்ளாகினாலும் ஒரு கெட்ட மனிதன் இடத்துக்கு என்ன செய்ய மாட்டார் இவரே போக மாட்டான். ஏன்னா இது உடம்புல தெளிவா இல்லை, இந்த வார்த்தையில தெளிவா இல்லை, அவன் அவரை பாதிக்க மாட்டானா பாதிக்க மாட்டான்னு மட்டும்தான் வந்துருக்கு. அப்ப எங்களுக்கே சைத்தான் ஏற்படுத்துற பெரிய பாதிப்பு என்ன, ஒத்தனை கொண்டு போய் நரகத்துல போடுறது. என்னதான் சைத்தான் வசுவாச ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல்ல இருந்தாலும் இவரும் வழிதவறி போற நிலைமையில இருந்தாலும் ஒட்டுமொத்தமா கெட்டவரா என்ன செய்ய மாட்டார் இவரு மாற மாட்டார். நல்லா அதை விட்டு என்ன செய்வான் இந்த துவாவால பாதுகாப்பான் என்றுதான் விளங்கணும். ஏன் அப்படி விளங்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னால ரசூல் சொல்ல அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான், என்னை விட்டும் சைத்தானை தூரமாக்குன்னு ஒரு வார்த்தை அதுல வருது. குழந்தைய மட்டுமல்ல என்னை விட்டும் சைத்தானை தூரமாக்குன்னு வருது. இவருக்கு என்ன ரிசல்ட் இருக்கும் நம்ம அந்த துவால, இவரை விட்டு சைத்தானை தூரமாக்குறது எப்படி ஆயிருக்கணும் உடல் ரீதியா சப்தே, அது அதுல என்ன வளர்ந்தோம்னா கெட்டு போகாம இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு என்ன செய்யும் அது உண்டாக்கும்ன்றதை நம்மளுக்கு என்ன செய்யலாம் சுருக்கமாக வழங்க முடிஞ்ச விஷயம். அடுத்ததாக வந்து உடல் உறவோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், இதுல சில வார்த்தைகள் வந்து மொழிபெயர்த்து வழங்கப்படுத்தி ஆகணும். அதுல அதனால வந்து இப்ப முதல் அம்சம் சஹீஹுல் புகாரில 4528 இலக்கம் ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முதல் விஷயம் என்னன்னா இந்த வசனம் உண்டு நாங்கள் சுருக்கமாக வழங்கிக்கல போதுமானது. என்னென்னா யூதர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா உடலுறவு சம்பந்தமா மக்கள்கிட்ட சில தவறான நம்பிக்கைகள் இருக்கு. யூதர்கள்ட்ட இது ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா வளமையான ஒரு ஒரு அதாவது இஸ்லாம் உறவுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க மனுஷன் மட்டும்தான் வித்தியாசமா என்ன செய்வான் உடல் உறவு லீவுப்படுவான். மிருகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் அதுக்கு வேறொரு முறை தான் என்ன செஞ்சுக்கலாம், உலகத்துல எல்லா மிருகங்களும் எடுப்போம் நீங்க சில சில மயில் போன்ற எக்ஸப்ஷனல் கேஸுகளை தவிர நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மனிதன் மட்டும்தான் வித்தியாசமான முறையில் செய்வான் உறவு கொள்வான். மிருகங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, பெண் அதாவது ஆணும் பெண்ணும் பார்த்து உறவு கொள்கின்ற மாதிரி வச்சுக்கிற மனுஷனை மட்டும்தான் இல்லாம், ஆனா மிருகங்கள்ல அதை அப்படி வைக்கல, எந்த மிருகத்தை நீங்க எனக்கு அப்படி வைக்கல, அதான் தலையில தான் என்ன செஞ்சுக்கிறான் வச்சுக்கிறான், மனுஷனுக்கு மட்டும்தான் அப்படி வச்சுக்கிறான். ஆனால் மனிதன் சில நேரத்தில் அது மாறின முறையில உறவு கொள்றதுக்கு அதாவது முறையான உறவு தான், ஆனா திசை மாறி என்னது உறவு கொள்ந்தா அவனுக்கு குழந்தை எப்படி கிடைக்கும் தெரியுமா,
ஒரு இந்த நோய் உள்ள குழந்தையாக முடமான குழந்தையான செய்யும் பிறக்கும் என்று யூதர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க இதை சரியா வழங்கிட்டா மனிதனை பொறுத்த வரைக்கும் உறவு கொள்றதுக்கு ஒரு முறை இருக்கு, மிருகங்களை விட ஒரு வித்தியாசமான முறை. அதே நேரம் மனிதன் விரும்பினால் விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், உடலுறவு கொள்ளலாம். அப்படி கொள்ளுகின்ற நேரத்தில் திசை மாறி, அதாவது அந்த வேற கால்நடைகளுக்கு ஒப்ப திசை மாறி உறவு கொண்டா முறையான உறவு, முறையான உறவு பின் அதாவது ஒரு பெண் பெண்ணுக்கு பின்பகுதியாக நின்று உறவு கொள்றது விளங்கிட்டா. அதே நேரத்தில் பெண் உறுப்புல தான் என்ன செய்யறாரு, உறவும் கொள்றாரு. இப்படி உறவு நடந்தால் குழந்தை என்ன செய்யும் தெரியுமா, முட்டமான குழந்தை என்ன செய்யும், பிறக்கும் கால் குழந்தைதாக கையெல்லாம் போனதாக ஒரு நோயுற்ற குறைவாத குழந்தையா என்ன செய்யும், பிறக்கும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி அந்த யூதர்கள் நம்புறா. அப்ப இது பயமுட்டு வருவா இல்லையா, குழந்தையில கையடிச்சா பயமரத்தானே செய்யும். உனக்கு அப்படி உறவு நடக்க கூடாது ஹராம்னு சொல்லி நின்றா யூதர்கள் அப்படி சொல்லிதான் பயப்படிக்க மாட்டாங்க. பிறக்குற குழந்தை காலெல்லாம் போறதுன்னு கையெல்லாம் போந்துரும்னா பயந்துருவாங்க. அப்ப அப்படி சொன்ன உடனேயே சஹாபாக்கள் இதை கொஞ்சம் பிரச்சனை படுத்திக்கிறாங்க. பல்லா குர்ஆன் வசனம் இறக்குறான், இதுதான் ஜாமிய மானியான வசனம், விஷயங்கள் எல்லாத்தையும் பொதுவாக சொல்லக்கூடிய வசனம். நிசாவுக்கும் ஹர்துன்லக்கும், உங்களது பெண்கள் உங்களது விளை நிலங்கள், உங்களது பெண்கள் உங்களது விளை நிலங்கள். அண்ணா சித்தும், நீங்கள் அண்ணா என்ற அரபு சொல் வந்து விரும்பிய முறையில் வழங்கிட்டானே, நீங்கள் விரும்பிய முறையில் உங்கள் விளை நிலங்களுக்கு என்ன செய்ய செல்லுங்கள் அப்படின்னு வசனம் இறங்கு. இவ்வளவுதான், இதை வழங்கப்படுத்தப்படாது. ஏன் வழங்கப்படுத்த கூடாண்டா, அல்லாவே சுருக்கத்தாக செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு தெரியும் எதை எது இஸ்லாம் தடை செஞ்சேன்னு ஒரு பட்டியல் வந்துட்டோம், பின்னால தடை செஞ்ச விஷயங்களை சொல்லு. அந்த பட்டியலை தவிர மற்ற எல்லாமே எங்களுக்கு என்னது அனுமதிக்கப்பட்டது தான், மற்ற எல்லாமே அனுமதிக்கப்பட்டது தான். அது வகை வகையாக கேள்வியாக கேட்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை, எங்களுக்கு சுருக்கமாக வழங்கணும். இது ரெண்டே தவிர இப்படி சிலவங்கள்ட்ட இப்படி சந்தை இப்படி இஸ்லாம் அனுமதிச்சிக்குமா, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏன் தேவையில்லாத விஷயம்டா, குர்ஆன் என்ன சொல்லுது, ஃபத்து ஹர்தக்கும் அன்னா சித்தும், ரெண்டு பேரும் உடன்பட்டாங்கன்னா சரி வணங்கிட்டா, நீங்கள் விரும்பின முறையில் என்ன செய்ய உறவு கொள்ளுங்கள். ஆனா என்னது தடை செய்யப்பட்ட விஷயங்களை தவிர பின்னால, அப்ப இஸ்லாம் வந்து எங்களுக்கு முழுசா அனுமதிச்ச பின்னால இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அது கூடுமா கூடாதா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. அது வந்து ஒரு மறுத்தால் இல்லை அப்படி இருக்காதுன்னு மறுத்தா ஏராளமான செய்திகளையும் நபித்தோழர்கள் சம்பந்தப்பட்ட ஏராளமான செய்திகளை பட்டியலாக என்ன செய்யலாம், 20-30 செய்திகள் என்ன வைக்கலாம். இதுல வந்து தடை செய்யப்பட்டதை தவிர வேற எதுவும் தடை இல்லை, விளங்கிதா, தடை செய்யப்பட்டதை தவிர வேற எதுவும் தடை இல்லை அப்படின்னு விளங்க. இதுல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு காலம் இருந்துச்சு முதலா ஒண்ணு நினைக்கணும் என்னடா, திருமணம் என்றது என்னமா பார்வையை தாத்தணும் கற்பை என்ன செய்யணும் பாதுகாக்கணும், அதுக்குதான் திருமணம். அப்ப ஒருவன் வந்து மனைவி ஹராமான விஷயங்களை தவிர தன்னை மனைவியின் பக்கம் தன் ஹலாலாக தன் வழிமுறைகளை கையாளுறதுக்கு தன் ஆசைகளை தவிர்த்து கொடுத்து அவனுக்கு ஒரு இடம்பாடு இருக்கும், நாங்க இடம்பாடு இல்லாட்டி அவன் என்ன செய்வான், ஹராமின் பக்கம் தடை செய்யப்பட்டதன் பக்கம் போவான். ஒரு காலம் இருந்துச்சு டேட் குறிச்சு இந்த நாளெல்லாம் இந்த நாள்ல உறவு கொள்ளக்கூடாது, இந்த டைம்ல உறவு கொள்ளக்கூடாது, கணவன் மனைவி ஒரு நேரத்துல என்ன செய்யக்கூடாது, நிர்வாணம் ஆயிடப்படாது, பார்த்தா கண் கூடாயிரும் மனைக்கணே அப்படி எல்லாம் வந்து ஹதீசு கட்டி கிட்டு கட்டப்பட்ட ஹதீசுகளை கட்டி இருந்தது. அது ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்களாம், நபியவர்களுடைய அபத்தை அதாவது உறுப்பை நான் பார்த்ததே இல்லை, என்ன கண்ணால பார்த்ததே இல்லைன்னு ஒரு ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸை சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இப்படி இல்லாம ஒரு உடல் உறவு எப்படி நடந்திருக்கும், அதை நினைச்சா ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், அப்ப நம்ம உடல் உறவு கொள்ளாம இருக்கிறதா என்னது நல்லது, என்ன முடிவுக்கு தான் என்ன செய்யலாம் வரலாம், தெளிவா சொல்லணும் அந்த முடிவுக்கு தான் என்ன செய்யலாம் வரலாம். ஆனா ஹதீஸ்ல பாருங்க நீங்க, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த அந்நியோனும் இருக்க வேண்டிய அவசியம் உண்டு, அதாவது இல்ல தவிர்க்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லைன்னு ஒரு செய்தியை பாருங்க சஹி முஸ்லீம்ல. ஆயிஷா ரதியல்லாஹு இது எதுக்கு சொல்றாங்க, 321 இலக்கம், குந்து அக்தஸிலு அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாஇம் பைனி வ பைனஹு வாஹிதின் ஃபயுபாதிருனி ஹத்தா அகூல தஅலி தஅலி காலத் வஹும ஜுனுபா. நானும் நபி அவர்களும் குளிப்போம், நடுவுல ஒரு பாத்திரம் தான் இருக்கு, வேற எதுவுமே என்ன செய்யாது இருக்கு. ஆயிஷா இருந்தவங்க மேக்சிமமா விளங்கப்படுத்துறாங்க, நடுவுல ஒரு பாத்திரம் தான் இருக்கும், ரெண்டு பேரும் ஒரு பாத்திரத்துல தான் குளிப்போம். எப்படி சொல்லிக் கொள்வோம்டா, கோப்பை இருக்குதானே, இப்ப ரசூலுல்லாஹ் குளிச்சுட்டு போட்டுட்டு திருப்பி எடுக்கோ, நான் எனக்கு தாங்கன்னு சொல்லி பறிச்சு எடுத்து என்ன செய்வேன் குளிப்பேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட கோப்பை ஒரு கோப்பை தான் இருந்தியவர், அந்த போட்டியில என்ன செய்வேன் நானா நீனான்னு சொல்லி என்னது குளிக்கிற அளவு நாங்க ரெண்டு பேரும் குளிச்சோம், எங்களுக்கு ரெண்டு பேர்ல கோப்பையை தவிர ஒண்ணும் இல்லை, ஒரு கோப்பை மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப அர்த்தம் என்ன, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அந்நியம் உண்டியம் என்னது, அவர் ஒரு அந்நியம் உண்டு இருக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில அந்நியம் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனது இந்த செய்தி எனது ஒரு ஆதாரம். இதை தவிர இதை குணஹத்தில் அஸ்கரான் சொல்றார், வஹுவ நஸ்ஸுல் மஸ்அலா,
இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இது மட்டும்தான் இருக்கின்றது. இந்த ஏன்னா இது கங்களை விளங்கப்படுத்த இயலாது. இந்த பிரச்சனைக்கு தீர்வா இது மட்டும்தான் இருக்குது. அப்ப நாங்க இதையும் விட சுத்தி போறதையும் விட குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? அவ்வளவுதான் நல்ல அழகான முக்கியம். அதாவது நிசாஉக்கும் ஹர்தும் லக்கும் ஃபஅது ஹர்தக்கும் அன்னாஷித்து, உங்களது பெண்கள் உங்களது விலங்கினங்கள், நீங்கள் விரும்பியவாறு உங்கள் விலங்கினங்களுக்கு செல்லுங்கள். இதை அல்லாஹ்வுக்கெல்லாம் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். அப்ப தடை செய்யப்பட்ட முறை என்னன்னு மட்டும்தான் நாங்க என்ன செய்யணும் பார்க்க வேண்டியிருக்கு. அதுல முதலாவது மாதாய் விடாய் காலத்தில் பெண்களுடன் உறவு கொள்ளக்கூடாது. மனைவியோட மாதாய் விடாய் காலத்தை என்ன செய்யக்கூடாது? உறவு கொள்ளக்கூடாது. இப்ப குர்ஆன்ல வந்து சூரா பக்கரால 222 இலக்கம் வயசலுனக அனில் மஹீத், உங்களிடத்தில் மாதாய் விடாய் காலத்தை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலுன் நிசா ஃபில் மஹீத், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அது ஒரு அசௌகரியம், அது ஒரு அசௌகரியம், நீங்கள் பெண்களை என்ன செய்ய அந்த காலத்தில் விலகி நடவுங்கள். வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா ததஹர்ன, அவர்கள் சுத்தமாகி கொள்ளும் வரைக்கும் அவர்களை நீங்கள் நெருங்க வேண்டாம். ஃபஇதா ததஹர்ன, அவர்கள் சுத்தமாகி கொண்டால் ஃபதுஹுன்ன மின் ஹைது அமரக்கும்ல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எவ்வாறு ஏவினார். இதுல அல்லாஹ் மின் ஹைது அமரக்கும்ல்லாஹ், அரபுல ஹைது என்ற சொல்றீங்கதானே, இடத்துக்கு தான் யூஸ் பண்றது, வணங்கிட்டானே முறைக்கு என்றதை விட இடத்துக்கு தான் யூஸ் பண்ண. அல்லாஹ் மின் ஹைது அமரக்கும் உள்ளே எவ்வாறு எடுக்கலாம், நீங்க இடத்தை வழங்கணும். அதாவது எவ்வாறு உங்களுக்கு உறவு கொள்ளணும் என்று அல்லாஹ் தஆலா ஏவி இருக்கிறானோ அந்த முறையில் அவர்களோடு என்ன செய்ய உறவு கொண்டு கொள்ளுங்கள். எப்ப மாதாவிடையிலிருந்து அவர்கள் சுத்தமாகிவிட்டார். இன்னல்லாஹு யுஹிப்பு தௌவாவீன், அல்லாஹ் தௌபா கேட்பவர்களை விரும்புகிறான். யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், சுத்தமாகிக் கொள்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். இப்ப இந்த குர்ஆன் வசனம் இதுல மாதாய் விடாய் பெண்களோடு குடும்ப உறவில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நேரடியா இஸ்லாம் என்ன செய்து தடை செய்து. ஆனா ஏனைய சமூகங்கள் அப்படி இல்லை, விலகியே என்ன செஞ்சிருவாங்க, பெண்களை விட்டு ஒதுங்கியே நடந்துருவாங்க. இஸ்லாம் அதை நிசா, நீங்கள் என்ன செய்யுங்க, பெண்களை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்றான். தவிர்த்து கொள்ளுங்கன்னா விலகி நடவுங்கன்னு அர்த்தம் அல்ல. ஏன் அப்படி அர்த்தம் இல்லை, முடிக்க கொள்ளால எப்படி முடிக்கிறான், அவர்கள் சுத்தமாகி கொண்டால் அவர்களோடு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹு தஆலா சொல்லிய முறையால் நீங்கள் உறவு கொள்ளுங்கள். அப்ப உறவைத்தான் தவிர்க்க சொல்லிக்கணும், எதை தவிர்க்க சொன்னாலே அதைத்தான் செய்ய சொல்லுவாங்கல்ல. அப்ப இது ஒரு விஷயம். இப்ப இதுல அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரம்பாடி இது, ததஹர்ன சுத்தமாகி கொண்டால்னா என்ன, மாதாவிடைய காலத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னா சுத்தமாகி கொண்டாங்கன்னா அப்ப மாதாவிடாய் நின்ற உடனே, மாதாவிடைய காலத்தில் தவிர்ந்து கொள்ளுங்கள்டா, மாதாவிடாய் நின்றா என்ன செய்யலாம், நெருங்கலாம் அர்த்தம். சுத்தமாகி கொண்டாள்ன்றது குளித்தால் என்ற கருத்து என்ன செய்யாது வராது. மாதாவிடாய் நிற்கிறதே போதுமானது கணவனும் மனைவி என்னது உறவு கொள்வதற்கு அப்படின்ட்டு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஆனால் அதுதான் சரி, அவர்கள் குளிப்பு என்பது அவங்களுக்கு தொழுகைக்கு தான் என்னது கடமையுடைய, குடும்ப உறவுக்கு கடமை உண்டு இல்லை, வணங்கிட்டா குடும்ப உறவுக்கு அவங்க குளிக்கணும் என்ற ஒரு கடமை என்னது இல்லை. மாதாவிடாய் தான் தடையே ஒழிய, குடும்ப உறவுக்கு மாதாவிடாய் தான் தடையைக்கே ஒழிய, அவங்க சுத்தம் இல்லை குளிக்க அமைக்கிறாங்கன்றது என்னது ஒரு தடை இல்லை. மாதாவிடாய் நின்று விட்டால் அவர்கள் குடும்ப உறவில் ஈடுபடுவதில் தவறு இல்லை. அதுக்கு என்ன ஆதாரம் என்றால் இதுல வரக்கூடிய ததஹர் என்று சொல்லியிருக்கிறானே, சுத்தமாகி கொண்டா நல்லா பயன்படுத்துறான் தானே, அது ஹதீஸ்ல எப்படி வருது வரும் சஹீஹுல் புகாரில 314 விளக்கத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மஜ்லிஸ்ல எழுதிட்டீங்க, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹிட்ட வந்து எப்படி மாதாவிடாய் டைம்ல குளிக்கிறன்னு கேட்கிறாங்க, குளிக்கிற முறையை கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி குளிக்கணும் விளங்கப்படுத்துறான், அது எப்படி விளங்கப்படுத்துறாங்கடா, குதி ஃபிர்சதம் மின் மஸ்கின் ஃபததஹரி பிஹா, அதாவது கஸ்தூரி, அதால் அதால் அந்த வாசம் துவைக்கப்பட்ட ஒரு புடவைன்னு எடு, அதை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்றார். இந்த பெண்மணி கேட்கிறா கைஃபா அத்ததஹர், எப்படி சுத்தமாக்குறது கேட்கிறான் ரசூலுல்லாஹ். அவங்க அழைக்கிறான் இப்ப சுத்தமாக்கி கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னது எதைட்டு அவருக்கு விளங்காம கேட்கிறான். திருப்பி அவ ரசூலுல்லாஹ் வந்து ததஹரி பிஹான்ற மறுபடியும் பதில் என்ன தெரியுமா, சுத்தமாக்கிக்க வேண்டாங்க ரசூலுல்லாஹ். அவ திருப்பி வந்து எப்படி அல்லாஹ் சுத்தமாக்கு ரசூலுல்லாஹ் வரல, ரசூலுல்லாஹ் சுபஹானல்லாஹ்ன்றாங்க, சுபஹானல்லாஹ் ததஹரி பிஹான்றாங்க, அல்லாஹ் தூய்மையானவன் சுத்தமாக்கிக்கங்கன்றாங்க, அவ்வளவுதான். மூணு முறை கேட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றா ஃபஜ் ததப் துஹாயில் டிஜாவோ இழுத்தேங்கற சைடு கலைதான இழுத்து கிட்ட வச்சு சொன்னேன் ததப்பி பிஹா அதரத்தம், ரத்தம் இருக்குதானே அந்த ரத்தத்தை தொடங்கன்றாங்க, இதுதான் வேற எதுவும் இல்ல சுத்தமாக்குற முறை, அந்த ரத்தம் வந்த இடத்த நீங்க என்ன செய்யுங்க அந்த புடவையால நீங்க தொடச்சிக்கங்க, இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்ற விளக்கத்தை யாருக்கு சொல்றாங்க, இந்த பெண்மணி சொல்றாங்க. இதுல
ஒரு ஆயிஷா இந்த இடத்துல வந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தைரியத்துக்கு எத்தனை வயசு இருந்தீங்க? ஒரு 15-16 வயசு தான் இருந்திருக்கும். ஆனா அந்த டைம்லயும் மார்க் அறிவும் அந்த தைரியமும் எடுத்து அந்த அந்த பெண்மணி எப்படி ஒரு மூத்த வயதுள்ள பெண்மணியா தான் இருக்கணும், இருந்து அதை விளங்கப்படுத்துறோம். ரசூலா கட்டி நேரத்தோடு இதை படிச்சுக்கிறாங்கிறதுக்கான ஆதாரமும் அவ அந்த அந்த தைரியம் விளங்கப்படுத்துற தைரியம் இருக்குமா? அது அது ஆயிஷார் இல்லாம இருந்து கூப்பிட்டு பற்றி விளங்கப்படுத்து, இப்படித்தான் நீங்க இதை செய்யணும் சொல்லி விளங்கப்படுத்துறான். இதுல வந்து தத்தஹர் என்ன சொல்லிதான் வருது. அது எதுக்கு வருது? ரத்தத்தை துடைத்துக் கொள்றது தத்தஹர். விளங்க உங்களுக்கு ரத்தத்தை துடைச்சு கொண்டாலே அவ சுத்தமாயிட்டான்னு அர்த்தம். எதுல மாதாவிடாயில. அப்ப அந்த அல்லாஹ் இதா தத்தஹர் அவர்கள் சுத்தமாக்கி கொண்டால், சுத்தமாக்கி கொண்டால் வருதுதானே, இது வந்து மாதாவிடாய் நிக்கிறத தான் குறிக்குது என்றதுக்கு அதான் ஆதாரம். அதாவது அந்த இன உறுப்பு ரீதியாக வந்து உணவு கொள்றதா அவங்களுக்கு தடையே ஒழிய, மத்தபடி அந்த பெண்ணோட சேர்ந்திருக்கிறது, அவரோட அன்பு பாராட்டுறது, அவரோட என்னது மற்றபடியான அதாவது சல்லாபங்கள் புரியுறது, மனைவி என்றதுனால நெருக்கமாக இருக்கிறது, அது என்ன இஸ்லாத்துல தடை இல்லை. அதுக்கு ஒரு செய்தி பாருங்க, அழகான செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யூதர்கள் வந்து இதா ஹாலத்தில் மர்அ ஃபீஹிம் லம் யுஆக்கிலுஹா வலம் யுஜாமிஉஹுன்ன ஃபில் குயூப், பெண்கள் மாதாவிடை அடைந்து விட்டா அவங்களோட இது சாப்பிட மாட்டாங்க, உறவு கொள்ள மாட்டாங்க, ஒதுக்கி என்ன செஞ்சிருவாங்க, வைத்து விடுவார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நபித்தோடர்கள் இதை பத்தி கேட்கிறான். அப்ப அல்லாஹ் குர்ஆன் வசனம் இருக்கிறான், வயஸ்அலூனக அனில் மஹீர் குல் ஹுவ அதன் ஃஅதஸிலுன் நிஸா ஃபில் மஹீர், உம்மிடத்தில் மாதாவிடாய பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். இந்த குர்ஆன் வசனம் இறங்கு. அப்ப ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு இந்த வசனத்துக்கு எப்படி வழங்கப்படுத்துறாங்க தெரியுமா? ஃஅதஸிலுன் நிஸா, பெண்களை நீங்கள் விலகி நடவுங்கன்ற வசனத்தை எப்படி வழங்கப்படுத்துறாங்கன்னா, இஸ்னாஉ குல்ல ஷைன் இல்லன்னிக்கா, திருமணத்தை தவிர வேறு எல்லாவற்றையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். பாருங்க இதுல நிக்காஹ் என்ற வார்த்தை வருது, அது அந்த அரபு நடையோட இருந்தா தான் அதை வழங்கப்படுத்துக்கான்னு சொல்றேன். திருமணத்தை தவிர வேற எதுவும் செய்யும் நேரத்தை நீங்கள் நடந்துக்கோங்கன்னு சொன்னா அர்த்தம் என்ன? நிக்காஹ் என்ற அரபு மொழியில அடிப்படை வார்த்தை குடும்ப உறவு, உடல் உறவு வழங்கிட்டானே. அதனால என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி, இஸ்னாஉ குல்ல ஷைன் இல்லன்னிக்கா. நிக்காஹ் என்ற சொல் அதாவது மர்ம உறுப்புகள் வழியாக நடக்கிற உறவுக்கு தான், என்னது இன உறுப்பு வழியாக நடக்கிற உறுப்பு இந்த உடல் உறவுக்கு தான் சொல்றது. அதான் இஸ்னாஉ குல்ல ஷைன் இல்லன் நிக்காஹ், இந்த நிக்காஹ தவிர என்னது இந்த உறவை தவிர மற்ற விரும்பியதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அனுமதி அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையில நாங்க என்ன செய்யறோம், அதை நிறையவே நாங்க பாக்குறோம், நிறையவே நாங்க படிச்சு. அப்ப இது ரசூலுல்லாஹ் யூதர்களுக்கு இந்த மெசேஜ் பேத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள் என்ற செய்தி பேத்து, அவங்களுக்கு கோபம், என்ன இவரு எதை சொன்னாலும் எங்களுக்கு முரண்படணும் என்றே நினைக்கிறாரு, எதை சொன்னாலும் எங்களுக்கு மாத்தமா நடக்கணும் என்றே இவர் நினைக்கிறாரு. இது வந்து நபித்தோழருக்கு சந்தோஷமாயிடுச்சு, உசைதி பின் ஹுதைருக்கும் அப்பாதி பின் பிஷ்ருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. உடனே ரசூலுல்லாஹி வந்து அல்லாஹ்வின் தூதரே, இன்னல் யஹூத தகூலு கதா வகதா அஃலா நுஜாமியு உன்ன, அதாவது யூதர்கள் இப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க, உடல் உறவை நாங்க கொள்றவா அப்படின்னு கேட்கிறாங்க. மாத்தம் செய்யற நோக்கம் அவங்களுக்கு மாத்தம் செய்யறது விருப்பம் இல்லையா, உடலரும் ஓகேயா அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் அவரோட முகம் மாறிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் இது, அவங்களுக்கு மாத்தம் செய்யணும் என்னதுக்கு உள்ளத்துல அடிச்சுட்டு போயிடாது பிளாஸ்ட் ஆயிடும் உள்ளா. அப்படி உடனே இப்ப இவங்களுக்கு அப்படியே ரசூலோட முகம் மாறிட்டே உடனே பேசாம போயிட்டாங்க ரெண்டு பேரும். இவங்க ஆர்வத்துல வந்தது ஆர்வத்தவர் ரசூலாங்கோட முகம் மாறி போயிட்டாங்க. ஆனா ரசூலா முகம் மாறினாலும் இவங்களோட அவ்வளவு கோபம் என்ன செய்யல படல, அண்டத்துக்கு என்ன ஆதாரம் இவங்க போக கூட ஒரு பால் கோப்பைட்டு ரசூலாங்க போகுது, இவங்க போகல இப்போ பேசாம போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கொஞ்சம் நபித்தோடர்களை வச்சு இதை எடுத்துக்க என்ன செய்ய போங்க, அவங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்ய கொடுங்க அப்படின்றாங்க. அப்ப அவரோட ரசூலா நம்மளோட கோயிச்சுக்கள் இல்ல அப்படின்னு விளங்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன விளங்கிட்டா, சில ஆர்வ கூடாது விளங்கிட்டேன் எங்களுக்கும் அப்படி வரும் ஒன்று கூடாதுன்னு அடைய இருப்பா. எதிரிகள் அவங்க வந்து கவலை பண்றாங்கன்னு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும் ஒட்டில் எக்ஸ்ட்ரீமா போகணும்னு நினைக்கிறேன். ஆனா மார்க்க மார்க்கமா தான், இது ஒரு நல்ல ஒரு படிப்பு எல்லா விஷயத்துக்கும். அடுத்தவனுக்கு கவலை வருது, விதத்தில் உள்ளவனுக்கோ குரான் சொன்னாங்க வெளி உள்ளவனுக்கோ மார்க்கத்துக்கு வெளியுள்ளவனுக்கோ இது கவலை ஆகிக்கிறதுக்காக மார்க்கத்தை எல்லையை தாண்டி என்ன செய்யலாது போகலாது, எல்லைக்குள்ளதான் அது இருக்கணும் என்றதுக்கான ஒரு செய்தி. அப்ப இந்த ரெண்டு செய்தி எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, மாதாய் விடை காலம் அற்று போனாலேயே உங்க குளிக்காது விட்டாலும் உறவு தவறு இல்லை. ரெண்டாவது விஷயம் இது எது
அதாவது உடல் உறவுதான் அந்த தடையை உடைய, மற்றபடி அந்த பெண்ணோடு உடல் உறவுனா இன்னும் உறுப்பு வழியான உறவு தவிர தடையை உடைய மற்றபடியான எதுவும் என்னது எல்லாமே இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டதுதான் அப்படின்றது விளங்கும். இது ஒரு செய்தி. அடுத்தது மூன்றாவது, தடுக்கப்பட்ட விஷயத்துல முறைகேடான உறவு. அது எல்லாருக்கும் தெரியும் விளங்கிட்டானே, முறைகேடான உறவு இஸ்லாம் வந்து என்ன செய்து தடை செய்யறதுன்றது. அது ஒரு கிட்ட, அது ஒரு இஜுமாவான விஷயம் அல்ல, எல்லாரும் உடன்பட்ட ஒரு விஷயம் இல்லாட்டு விட்டோம்னா ஹதீஸ்க்கு திட்ட தெளிவா என்ன செய்யுது கூடாதுன்னு தெளிவா வந்திருக்குது. ஒன்று குர்ஆன் வசனம், அதாவது ஹரதக்கும் அண்ணாஷிக்கு விளை நிலங்கள் என்ற வார்த்தை அல்லாஹ்வுதால யூஸ் பண்றது. விளை நிலமாக இருக்கக்கூடிய வகையில தான் என்ன செய்யணும் இந்த உறவு என்ற அம்சம் நடக்கணும்ன்றதுக்கு மாதிரி அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்றான். அது மட்டும் வந்திருந்தா நமக்கு விளங்க இயலாதான். ஆனா ஹதீஸ்கள் வாரதுனால இந்த வசனத்தை என்ன செய்யணும் அதுக்கு ஜாயின் பண்ண, அந்த வசனத்துல இந்த மட்டும் என்ன செய்யலாது அந்த விளக்கத்தனமா எடுக்கலாது. ஆனா ஹதீஸ்கள் வருது எப்படி, அதாவது இதற்கான ஃபி சிமாமின் வாஹிதின் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்ஷா அ முஜப்பியா வ இன்ஷா அ கைர முஜப்பியா. நீங்க வந்து விரும்பின மாதிரி உறவு கொள்ளுங்க, விளங்கிட்டானே, அதை விரும்பி அதை வந்து நேரடியாக கொண்டு வைக்கல, விரும்பின மாதிரி என்ன செய்ய நீங்க வந்து உறவு கொள்ளுங்க, அதே நேரத்தில் என்னது இன உறுப்பு வழியாக மட்டுமே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 1433 இலக்கத்துல என்ன செய்து வருது. மற்றபடியான உறவுகள் எல்லாம் ஹராம். மருத்துவ ரீதியாக கூட நீங்க நிறைய என்ன செய்யலாம் இசம்பந்தமா வாசிக்கலாம். இது தவிர இந்த ரெண்டு முறை தவிர பொதுவாக கணவன் மனைவி என்ன செய்யலாம் தாராளமாக விரும்பின முறையில உறவு கொள்ளலாம். அதுக்கு இஸ்லாம் எந்த வகையான தடையும் செய்யலை. அதை விரிவாக கேட்டுக்கண்டிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்ல, நாமளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா போதுமானது. இது வந்து இஸ்லாம அறிமுகப்படுத்தின விஷயம் இல்லை, ஆணுக்கு பெண்ணுக்கு இயல்பா உள்ள ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அடுத்ததாக இதுல வந்து ஒரு செய்தியை சொல்லிக்கிறோம். இந்த மாதாவிடாய் காலத்துல உறவு கொண்டு விட்டார், மாதாவிடாய் காலத்துல உறவு கொண்டு விட்டால் என்ன சட்டம் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வருது. அது என்ன செய்தி சொன்னா, அவர் வந்து ஒரு தீனார் அல்லது அரை தீனார் என்ன செய்யணும் தர்மம் செய்ய வேண்டாம், அதான் பரிகாரம். தீனார் தான் தங்க நாணயம், 50 உருவான்னு நினைச்சிருப்பா, அது வந்து தீனார் தான் தங்க நாணயம், அவன் வந்தா பெரிய ஒரு அமௌண்ட் வந்து போகும். அப்ப மாதாவிடாய் காலத்துல உறவு கொண்டுட்டா என்ன செஞ்சிடும், நான் அதை வந்து தர்மம் செய்யணும், ஒரு தீனார் அல்லது அரை தீனார் தர்மம் செய்யணும்னு ஒரு செய்தி வருது. ஆனா இந்த செய்தி வந்து சிலர் சரியாக சொல்லியிருந்தாலும் அதிகமான அறிஞர்கள் இந்த ஹதீத பலகீனமானது அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படி அறிஞர்களை வச்சு சொல்றேன்னா, தனிப்பட்ட ரீதியாக ஆய்வு செய்யறதுக்கு இப்படி ஒரு கிளம்ப ரெண்டு கிளம்ப டைம் போகுது. ஆனா நிறைய அதிகமான அறிஞர்கள் ஹதீஸ்களை துறையில் உள்ள அதிகமான அறிஞர்கள் இந்த செய்தி பலகீனமானது, அது முக்கால் அறிஞர்கள் நிறைய இந்த செய்தி பலகீனமானது, ஆதாரபூர்வமான செய்தியை அவர் தௌபா செய்வதே போதுமானது, அல்லாட்ட மன்றாடுவதே போதுமானது. ஆனா உண்டு விளங்கணும், இந்த முறைகேடான உறவு ரெண்டு விஷயம் இருக்குதானே, இதுல ஒருவர் தொடர்ந்து ஈடுபடுகிறார்னு தெரியப்பட்டா தெரிந்தால் கணவனை மனைவியை பிரிக்கணும்ன்றத எல்லா அறிஞர்களும் என்ன செய்யறாங்க உடன்பாடாய், கணவனை மனைவியை பிரிக்கணும். ஏன் அப்படி என்று சொன்னா பெரும் பாவம் தானே, ஒரு பெரும் பாவம் ஒரு பெண் விரும்பாத நிலையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் அவர் பெரும் பாவத்தை தொடர்ந்து ஈடுபடுறாங்கன்னு சொன்னா அது வந்து நிச்சயமா அவட வாழ்க்கை என்ன செய்யும் பாதிக்கும், யாரு பெண்ணுடைய வாழ்க்கையே பாதிக்கும். அப்ப இஸ்லாம் தடை செஞ்சிக்கிறதே காரணம் அவருடைய வாழ்க்கையை பாதிக்காமிக்கதான். இந்த ரெண்டு விஷயங்கள் அப்படி நடந்து கண்டிக்கிறேன்னு சொன்னால் இஸ்லாத்துல வந்து என்னது அந்த தீங்கேட்ட பாயிண்ட் தான் மிக முக்கியமானது. அதுவும் மனைவி விரும்பணும், அது ஒரு விஷயம், ஏன்னா இதான் பிரச்சனை தான் எனக்கு, இவரை நான் விட தான் நினைக்கிறேன்னு சொன்னால் அது இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யணும் அதில் தலையிட்டு பிரிக்க வேண்டும் என்ற செய்தி நாங்க என்ன செய்யறோம் பார்க்கணும். அல்லாஹ்வால் இது சுருக்கமாக, இது வந்து சட்டமா நான் சொல்லல, அறிஞர்கள் வந்து இந்த கருத்துல ஈக்கிறாங்கன்னு தான் சொன்னேன், மார்க்க சட்டமாக நான் சொல்லவில்லை. அடுத்ததாக வந்து இது இன்னும் ஒரு சில பகுதிகள் இருக்குது முடிச்சுக்கிறோம். அதான் அசில், குடும்ப உறவோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தால சொல்றேன் அசில் செய்யறது. இந்த அசில் செய்யறது வந்து ஏன் நான் இந்த முதல் இரவோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்தேன்னா, அண்டைக்கு தான் நிறைய சகோதரர்கள் இதை கூடுதலாக கேள்வியா கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஐடியா என்னன்னா ஒரு வருஷம் நல்லா ட்ரிப் போகணும், நல்லா தெரியணும், நல்லா சுத்தணும், வளைந்தானே, அதுக்கு பிறகு குழந்தைகள் என்ன செய்யட்டும், அது அவங்க அதுக்கு பிறகு கற்பனை ஆயினா பிரச்சனை இல்லை, இப்போ வந்தா டிஸ்டர்ப் ஆயிடும், ஒரு மாசத்துலேயே புள்ள தங்கி என்னது பிரச்சனை ஆயிரும், அதை தவிர்த்து கொள்றான். மார்க்க ரீதியாக ஹுக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஹதீஸுகள்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை தடை செய்யல என்ன செய்யுது விளங்கு, நேரடியான எந்த தடை என்னது இல்லை, ஒரே நோக்கத்துக்கு ஒரு உறவு, அதாவது குறிப்பிட்ட சில நோக்கங்களுக்கு இருந்தாலே தவிர, வறுமைக்கு பயந்து செஞ்சாருன்னா ஹராம், வறுமைக்கு பயந்து செஞ்சாருன்னா அது ஹராம். காரணம் இஸ்லாத்துல அந்த நோக்கமே என்னது பிள்ளை, அல்லது வந்து என்னது வறுமை அல்லாம பெண் குழந்தை விருப்பம் இல்லாம ஆண் குழந்தை விருப்பம் இல்லாம குழந்தை வெறுப்புல செஞ்சார்னா ஹராம். அல்லது வந்து என்னது நாங்க இன்றைக்கு எடுத்துக்கொண்ட மாட்டா என்ன சந்ததிகளாம் பெருகக்கூடாது, தகுதி நசல் பேத் கொண்டோல் தான் என்னது மிக முக்கியமான எந்த நம்பிக்கையில செஞ்சா ஹராம், என்ன இஸ்லாத்துக்கு விரோதமான நம்பிக்கையில இந்த ஈமான் வந்து என்ன செய்ய அவருக்கு பாவத்தை தான் உண்டாகும். அது அல்லாது விட்டால் மத்தபடி நேரடியான எந்த தடையும் காண்றதுக்கு இல்லை. பாருங்க
சஹீஹுல் புகாரில 5809வது இலக்கம் ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, குன்னா நஸிலு அலா ஹதீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் குர்ஆன் யன்ஸில், குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கின்ற காலத்திலேயே ரசூலுல்லாஹோட காலத்திலேயே நாங்கள் அஸ்ல் செய்வோராக இருந்தோம். இந்த அஸ்ல் என்ற சொல் ஞாபகம் வச்சு கஷ்டமண்டா, ஃபஅத்ஸிலு நிசான் ஒரு குர்ஆன் சொல்ல சொல்லுங்க, உங்களுக்கு பெண்களை தவிர்த்து கொள்ளுங்கண்டு. ஃபஅத்ஸில என்ன தவிர்க்கிறது, அஸ்ல என்ன தானா தவிர்க்கிறது, இஸ்ல என்ன ஒதுங்கிறது, மூத்தஸிலான்றோம் ஒதுங்கி போனவங்கன்னு சொல்லி. அப்பஸில் திருக்கள் பிறக்கக்குள்ளான் ஹதீஸ்ல வரும் எல்லா பிரிவினையும் விட்டு ஒதுங்குங்கண்டு, எல்லாம் அஸ்ல. அதுதான் அஸ்ல் என்று சொல்றது, இதுக்கான ஸ்பெஷலா பாதிக்கப்பட்ட சொல்லல, மனைவியிலிருந்து கலர்றது மனைவிதானே, அதுதான் அஸ்ல் என்ற சொல்ல என்ன செய்து யூஸ் பண்றது. அப்ப இதுல பாருங்க, குர்ஆன் இறக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நாங்க என்ன செஞ்சோம், அஸ்லில் ஈடுபட்டோம். குர்ஆன் என்ன செய்யல எங்களுக்கு தடை செய்யல என்ற கருத்துப்பட ஜாபிர் தான் சொல்றாங்க. அப்படி எப்ப சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு போறதான் சொல்றாங்க, அதாவது வகிக்கெல்லாம் போறோம் பிற்காலத்துல. அப்ப தடை விட்டு என்ன செய்யல அவங்க விளங்கல்ல விளங்கு. ரெண்டாவது சஹீஹுல் புகாரில் 5810 அபு சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு ஆரம்பிக்கிறாங்க, நாங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னோம், நாங்க வந்து கைதிகள் யுத்தத்துல கைதிகள் கைது செய்யப்படுறாங்க, அவர்களோட நாம உறவுல ஈடுபடுறோம், ஆனா அவங்க வந்து எங்கட புள்ளகளை சுமக்கிறது எங்களுக்கு என்னது விருப்பம் இல்லை, என்ன செய்யறது விருப்பம் இல்லைன்னு சொன்னா நாங்க அது அவங்கள நாட்டுக்கு கொண்டு போனா விற்கத்தான் என்ன செய்யறோம் விரும்புறோம், கைதிகளா இருக்கிறதுனால விற்கத்தான் விரும்புறோம். அப்ப இதுக்கு என்ன செய்யறது அப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ இன்னக்கும் தஃஅலூ, நீங்க செய்றீங்களா அப்படி என்ன ரசூலுல்லாஹி, நீங்க எல்லாம் அந்த மாதிரி நடந்து கொடுக்குறீங்களா, மூணு நாலு முறை கேட்கிறாங்க, தடை செய்யல ரசூலுல்லாஹி. செஞ்சு கூட சொல்றாங்க, மாமின் நசமத்தின் காயினத்தின் இலா யோமில் கியாமா இல்லா ஹிய காயின், இந்த உலகத்துல எந்த உயிர் வர வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி இருந்தாலும் எல்லாம் என்ன செய்யும் வந்துதான் ஆகும், உங்களோட அசில் என்ன செய்யாத தடுக்காது என்ற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறாங்க. ஆனா நீங்க வந்து அசில் செய்யறத தடை செய்யல ரசூலுல்லாஹி, வர குழந்தை வர வேண்டியதா வந்துடும் அப்படின்னு. சஹீஹ் முஸ்லிம்ல 1438வது இலக்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அசில் சொல்லப்படுது, அசில் சம்பந்தமா பேசப்பட்டது, ஒமா தாக்கும் ஏன் செய்றீங்கன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி. அது என்னன்னு கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை, அந்த வார்த்தை வந்து அது என்னன்னு மாதிரி தான் இருக்குது, ஆனா அது வந்து என்ன பதில பார்த்தா விளங்குது, ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க. அவர் சொல்ற காலு அர்ரஜுலு தக்கூனு லஹுல் மர்அத் துர்தியா ஃபயுஸீபு மின்ஹா வயக்ரஹ் அன் தஹ்மில மின்ஹு, இவன் அதாவது ஒரு மனைவி வந்து பால் விட்டுறவராயிருப்பா, அவ வந்து கர்ப்பிணி ஆறு இவருக்கு என்னது திருப்பம் இல்லை இறக்கம் உழைக்கிட்டானே, இது பின்னால அப்படி ஒரு செய்தியும் வருது, அந்த மாதிரி அப்படி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இதனால அவங்க என்ன செய்யறாங்க அசில் செஞ்சுக்கிறாங்க. வர்ரஜுலு தக்கூனு லஹுல் அமா ஃபயுஸீபு மின்ஹா வயக்ரஹ் அன் தஹ்மில மின்ஹு, அடிமை பெண் தன்னால என்னது குழந்தை உருவாகிறது இவருக்கு என்னது விருப்பம் இல்லை, இதுதான் அல்லாஹ்வின் தூதரே காரணம் என்றாங்க. ஃபலா அலைக்கும் அல்லாஹ் தஃஅலு, ரசூலுல்லாஹி சொல்றாங்க நீங்க செய்யாட்டியும் அது உங்களுக்கு பாதிப்பு இல்லை, விளையாட்டானே ஃபலா அலைக்கும் அல்லாஹ் தஃஅலு, செய்யாது விட்டாலும் அது உங்களுக்கு எதிராக என்ன செய்யாது வராது, அதாவது என்ன நீங்க செய்தாலும் உண்டு செய்யாட்டி போடும், நீங்க தவிர்க்கிறதால அது உங்களுக்கு எதிராக என்னது சார்பா வந்துடும், நீங்க என்ன செய்ய வேணாம் நினைக்க வேண்டாம் சொல்லிட்டு சொல்றான். கதிர், இது கதிரோட உள்ள விஷயம், இது கதிரோடு உள்ள விஷயம், நீங்க செஞ்சாலும் உண்டு செய்யாத விட்டாலும் உண்டு, குழந்தை வரையிருந்தா வரும். சஹீஹ் முஸ்லிம்ல 1438வது செய்தி பாருங்க, அபு சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அசில் சம்பந்தமாக கேட்கப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹி பதில் சொல்றாங்க, ஃபகால மா மின் குல்லில் மா யகூனுல் வலத், நீங்க அசில் செய்றீங்க முழு விந்தில் இருந்தல்ல குழந்தைகள் உருவாகுவது, ரசூலுல்லாஹி சொல்றாங்க குழந்தை உருவாகிறது உங்களால ஏற்படுற முழு விந்தில் இருந்தும் அல்ல. அப்ப அவர் விஞ்ஞான செய்தாங்க, மக்கள்கிட்ட நம்பிக்கையா தானே ரசூலுல்லாஹி சாதாரணமா சொல்றாங்க, ஒண்ணு மறுக்கவும் கூட ஏத்துக்கொள்ளவும் கூட, ஒரு துளில் இருந்தாலும் உருவாகுது. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க முழு விந்தில் இருந்து மல்ல குழந்தை உருவாகிறது, நீங்க என்ன தவிர்த்தாலும் ஒரு துளியில இருந்து என்ன செஞ்சிடும் உருவாகிடும் தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வஹிதா அராதல்லாஹு கல்க ஷைஇன் லம் யம்னஹு ஷைஇன், அல்லாஹ் தஆலா ஒன்றை படைக்க நினைத்தால் அவர் அதை அந்த குழந்தையை எதுவுமே என்ன செய்யாது தடுக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு செய்தி வருது சஹீஹ் முஸ்லிம்ல, ஒரு செய்தி வருது என்ன சொன்னா 1439வது இலக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருவர் வந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு வேலைக்காரி அடிமை பெண், அவ தான் என்னது எங்களுக்குரிய எல்லா வேலையும் செய்யறான், நான் அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபடுறேன், நான் வந்து கர்ப்பிணி ஆகுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினா நீங்க அசில் செஞ்சுக்கங்க, ஆனால் அல்லாஹ் எழுதுறது உங்களுக்கு என்ன செய்யும் வந்தையா, கொஞ்ச காலத்துக்கு அவர் வர்றாரு அல்லாஹ்வின் தூதரே நான் அசில் சப்ஜெக்ட் ஒன்று சொன்னே அவன் கற்பிணி ஆயிட்டா அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று அவர் கற்பிணி ஆகிட்டான்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொன்னா இல்லையான்னு கேட்கிறேன், அல்லாஹ் தால குழந்தை நாடினா எனது குழந்தை என்ன செய்யும் கிடைக்கத்தான் செய்யும். இது வந்து ரசூலுல்லாஹோட காலத்துல ரசூலம் சொல்ற விஷயங்கள், இன்றைக்கு வந்து இது சேஃப்டிக்கு நிறைய வழி வந்துருக்கு, இதுலயும் கிடைக்குமான்ற சம்பந்தமா நான் பார்க்கல, இதுலயே வாய்ப்புகள் இருக்கிறான் செய்தி என்னது இன்றைக்கு வந்து விபச்சாரத்துக்கு தூண்டுறதுக்கு தான் அவர் சொல்றாங்க, ஆணுரை அணிங்கன்னு விபச்சாரத்தை தூண்டுறதுக்கு தவறான வழியில போகக்கூடாது அப்படின்னு.
அப்படி அவர் சொல்ல வாரா என்னன்னா இதன் மூலம் தவறான ஒரு உறவு ஏற்பட்டாலும் கூட குழந்தை உருவாகாதுன்னா சொல்ல வாரா. ஆனாலும் இது வந்து